وعليكم السلام سيد. ஓகே, நாங்கள் நேற்று கிளாஸ்ல ஆசிரியர் ஒருவர் ஒப்பிட்டு கல்வி என்கின்ற பாடத்தை கற்பதனூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியையும் ஏனைய புதிய விடயங்களையும் பார்ப்போம். அதான் சொல்றதால ஒரு 2 நிமிடம் தாமதிச்சு கொள்ளுங்களா, அதான் சொல்லுதோ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் நேற்றைய கிளாஸ்ல வந்து ஒப்பீட்டு கல்வியை கற்பதன் மூலம் ஆசிரியர் ஒருவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் அதனுடைய எஞ்சிய தொடர்ச்சியான விடயங்களை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். ஒப்பீட்டு கல்வியினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக பார்ப்போம். ஒப்பீட்டு கல்வியினுடைய முக்கியத்துவம்
ஒப்பீட்டு கல்வியுடைய முக்கியத்துவம் சொல்லக்குள்ள முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற விஷயம், ஒப்பீட்டு கல்வி ஆய்வினூடாக தமது நாட்டுக்கு பொருத்தமான கல்வி முறையினை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கு. ரைட், இப்ப நாங்கள் ஒப்பீட்டு கல்வியை கற்பதன் மூலமாக எங்கள் நாட்டுக்கு பொருத்தமான கல்வி முறை, நாங்கள் அமெரிக்காவுடைய, பிரித்தானியாவுடைய, ஜப்பானுடைய, இந்தியாவினுடைய, சீனாவினுடைய கல்வி முறை, அதனுடைய அடிப்படை அம்சங்கள், அது நடைமுறைப்படுத்தப்பட விடயங்கள் போன்றவற்றை நாங்கள் ஒப்பிட்டு கல்வியினூடாக கற்று எங்கள் நாட்டுக்கு பொருத்தமான, எங்கள் நாட்டுக்கு எந்த கல்வி முறை பொருத்தப்பாடுடையதாக இருக்கும், எந்த முறையை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்துக் கொள்வது போன்ற விடயங்கள் எங்களால அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்னபடியே உதாரணமாக ஜப்பான்ல கல்வி முறையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அந்த கல்வி முறையுடைய அனைத்து அம்சங்களையும் அப்படியோ எங்க நாட்டுக்கு போட்டோ காப்பி பண்ணே இல்ல, அப்படியோ இறக்குமதி செய்து போட்டோ காப்பி பண்ற மாதிரி பண்ணி அப்ளை பண்ணே இல்ல. இருந்தா எங்களுடைய மக்கள்ல சமூக பொருளாதார அரசு நிலைமைகள், மனப்பாங்கு, கலாசாரம், சமயம் போன்ற விடயங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் நாங்கள் பின்பற்றக்கூடிய கல்வி முறை. அவை நாங்கள் பொருத்தமான விடயங்கள் எங்களுக்கு ஏற்றா போல் நாங்கள் மாற்றி அமைச்சு கொண்டு இந்த ஒப்பிட்டு கல்வியோட பாடம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கிறோம், ஒப்பிட்டு கல்வி தரவுகளும் ஆய்வுகளும் நாடுகளின் கல்வி முறைகளை சரியான திசையில் கொண்டு செல்ல உதவும். நாங்கள் உலக நாடுகளுடைய கல்வி முறைகளை பற்றி நாங்கள் ஆய்வு செய்கின்ற போது, அந்த கல்வி முறையை அடிப்படையாக வைத்து எங்கள் நாட்டினுடைய கல்வி முறை சரியான திசையில பயணிக்கிறதா, நாங்கள் எதிர்காலத்துல தோன்றக்கூடிய சவால்களை வெற்றி கொள்ளக்கூடியதாக எங்களுடைய கல்வி முறையை நாங்கள் மாற்றி இருக்கின்றோமா, இந்த 21ஆம் நூற்றாண்டுடைய சவால்களை வெற்றி கொள்ளக்கூடிய மாதிரியாக எங்களுடைய கல்வி முறை வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா என்ற விடயங்களை எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியால் உலக நாடுகளின் சமாதானத்திற்கும் புரிந்துணர்வுக்கும் பங்களிப்பு செய்கிறது. நாடுகளுடைய கல்வி முறைகளை நாங்கள் ஒப்பிடுவதன் ஊடாக அந்தந்த நாடுகள் கல்வியினூடாக சமாதானத்தை எவ்வாறு அடைந்திருக்கிறார்கள், சமூக நல்லிணக்கத்தை எவ்வாறு அந்த கல்வி முறை ஏற்படுத்தி இருக்கிறது, அந்த நாட்டு மக்களை கல்வி எவ்வாறு ஒன்றிணைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு எங்கள் நாட்டை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக உலக சமாதானத்துக்கும் உலக நாடுகள சமாதானத்துக்கும் நாங்கள் பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததான் உலகமயமாக்கலுக்கு பங்களிப்பு செய்கிறது. என்ன குளோபலைசேஷன் சொல்லுவாங்க, உலகமயமாக்கம். இப்போது உலகம் வந்து ஒரு கிராமமாக சுருங்கி போய்விட்டது. ஒரு கிராமம் என்கின்ற நிலையை விட ஒவ்வொருடைய மொபைல் போனும் கூட இப்போது உலகம் வந்து சுருங்கி இருக்கிறது. ஆகவே உலக நாடுகள்ல அடுத்த கணப்பொழுதுல என்ன நிகழ்வு நடந்தாலும் எங்களுக்கு அந்த விடயம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மிக நெருக்கமான தொடர்பாடல் வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒப்பிட்டு கல்வி முறையானது உலக நாடுகளுடைய தேவைகள், உலக நாடுகளுடைய போக்குகள் என்பவற்றை சரியாக எங்களுக்கு அடையாளப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய கல்வி முறையை சீர் செய்து கொள்வதற்கு பங்களிப்பு செய்கின்றது. இறுதியாக நாங்கள் பார்க்கிறோம், நாடுகளின் கல்வி திட்டங்கள்ல வெற்றி தோல்வி போன்றவர்களை அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒப்பிட்டு கல்வியினுடைய முக்கியத்துவமாக இந்த விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நாங்க பார்க்க போறது பொதுப்படையாக போடுவதா குரூப்ல எட் பண்ணிருக்கிறாங்க, நம்ம அட்மின் ஆக இல்லை, நாங்கள் அந்த விஷயத்த கொஞ்சம் கதைச்சிட்டு குரூப்ல உடனடியாக இன்னைக்கு நான் விஷயம் போட பார்ப்பேன் இந்த ஸ்லைடா. ஓகே, அப்ப இன்னைக்கு அடுத்ததாக நாங்க பார்க்கணும் இந்த கம்பரேட்டிவ் எஜுகேஷனுடைய பயன்கள். நாங்க பொதுவாக முதல் பார்த்தோம் ஆசிரியர் பயன்கள். இது பொதுவாக ஆசிரியர், மாணவர், சமூகம், அரசாங்கம் எல்லோரும் இந்த கம்பரேட்டிவ் எஜுகேஷன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் என்ன, பயன்கள் என்னங்கிற நாங்கள் இந்த தலைப்பு கூட பார்க்கிறோம். முதலாவது பயன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சமூகத்துக்கு கல்வி நிறுவனங்கள் பற்றிய அறிவை வழங்குவோம். சமூகத்துக்கு கல்வி நிறுவனங்கள் பற்றிய அறிவை வழங்குவது. உதாரணமாக எங்கள் நாட்டினுடைய கல்வி முறை வளர்ச்சியை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், மன்னர் ஆட்சி கால பகுதியில கல்வி வழங்கின நிறுவனங்கள் எவை, இங்க பார்த்துருக்கீங்க, கோயில் பள்ளிகள், என்ன பண்சாலைகள், பள்ளி வாசல்கள், குருவினுடைய வீடு போன்றவற்றெல்லாம் கல்வி வழங்கப்பட்டுச்சு. அதே போன்று காலனித்துவ ஆட்சி கால பகுதியில கல்வி வழங்கிய நிறுவனங்களாக அவர்கள் கல்வி நிறுவனங்கள், பாடசாலைகளை உருவாக்கினாங்க. போர்த்துகீசர் உள்ள அந்த ஆங்கிலேயர் பாடசாலைகளை உருவாக்கினாங்க.
ரைட். அதே போன்று சுதந்திரத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், கல்வி கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள், தனியார் கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றூடாக சமூகத்துக்கு கல்வி வழங்கப்பட்டது. சரி, அப்ப இந்த அறிவை வந்து நாங்கள் இளைஞர்களுடைய கல்வி வளர்ச்சி என்ற அடிப்படையினூடாக நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது சமூகத்தில் உள்ளவர்கள் இந்த விடயத்தை வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது முதலாவது பயனாக நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டுள்ளோம். சரிதானே. இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாடுகளின் கல்வி முறைகளில் காணப்படுகின்ற விசேட பண்புகளை அறிந்து கொண்டோம். என்ன ஜப்பான் கல்வி முறையை பற்றி நாங்கள் நேற்று கொஞ்சம் பேசினோம், என்ன பின்லாந்துடைய கல்வி முறையை பற்றி கொஞ்சம் நாங்கள் பேசினோம், இந்தியாவினுடைய கல்வி முறையை பற்றி நாங்கள் பேசினோம், ரைட். அப்ப இவ்வாறு உலக நாடுகள்ல கல்வி முறைகள்ல காணப்படுகின்ற விசேடமான பண்புகள், சிறப்பான பண்புகள் என்பவற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த பண்புகளை எங்களோட நாட்டில நாங்கள் பயன்படுத்த இயலுமா இயலாதா, அதை பயன்படுத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதை பயன்படுத்துகின்ற போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன போன்ற விடயங்களையும் எங்களால் இவங்களாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம், நாடுகளின் கல்வியை நவீனமயப்படுத்த மேற்கொள்ள நடவடிக்கைகளை அறிந்து கொண்டது. ஜப்பான் வந்து இரண்டாம் உலக மகாயுத்தத்துக்கு முன்னர் மரபு சார்ந்த கல்வி முறையை தான் அவர்கள் போதித்தார் அவங்க நாட்டுல. இரண்டாம் உலக மகாயுத்தத்துக்கு பின்னர் அவரோட கல்வி நவீனத்துவம் அடைந்தது. அவரோட கல்வி தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டதாக உயர்கல்வி, இடைநிலை கல்வி போன்றவைகள் வந்து வடிவமைக்கப்பட்டுச்சு. ஆகவே கல்வி நவீனமயப்படுத்துறதுக்கு ஜப்பான், சீனா, பிரித்தானியா போன்ற நாடுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இல்லை. அவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் எங்கள நாட்டிலேயே மேற்கொள்ள முடியுமா என்பதை எங்களால் அறிந்து கொள்வதற்கு இந்த ஒப்பிட்டு கல்வி உதவக்கூடியதாக இருக்கு. சரிதானே. அடுத்தது, ஒவ்வொரு நாடுகளின் கல்விசார் பிரச்சனைகளுக்கு அந்த நாடுகள் எத்தகைய தீர்வை கண்டுள்ளன என்பதை அறிந்து கொள்ள, கல்விசார் பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு நாடும் இந்த வகையான தீர்வு கண்டிருக்கிறது, இவ்வகையான சவால்களை அவர்கள் கல்வியில எதிர்நோக்கினார்கள், அந்த சவால்களுக்கு எவ்வாறான தீர்வு அவங்க கண்டிருக்கிறாங்க, அந்த தீர்வு வெற்றிகரமானதாக அமைந்திருந்ததா போன்ற விடயங்களை எல்லாம் எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ஒப்பீட்டு கல்வியின் மூலமாக. சரி, ஓகே. அடுத்தது, நாடுகளின் கல்வி சீர்திருத்தங்கள் பற்றி அறிய உதவுகிறது. அது ஒரு தெரிஞ்ச விஷயம், ரைட். அடுத்ததாக, நமது நாட்டு கல்வி முறை பற்றி விளங்கிக் கொள்ள உதவும். எங்கள் நாட்டு கல்வி முறை பற்றி விளங்கிக் கொள்ள உதவும். உதாரணமாக நாங்கள் இந்த காம்பிடேட்டிவ் பாடத்தை படித்ததுக்கு பிறகு உங்களுக்கு பூர்ணமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களோட நாட்டில மன்னராட்சி கால பகுதியில, புராதன கால பகுதியில கல்வியை வழங்கிய நிறுவனங்கள் இவை, அந்த கல்வியில என்னென்ன பாடங்கள் கற்பிக்கப்பட்டுச்சு, யார் கல்வி செயற்பாடு ஈடுபட்டாங்க, அதே போல இலங்கையில போர்த்துகீசர் ஆட்சி கால பகுதியில உருவாக்கப்பட்ட பாடசாலைகள்ல பேர் என்ன, அவங்க என்னென்ன கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொண்டாங்க, உள்ளாந்தர் இலங்கையில எவ்வாறான பாடசாலைகளை உருவாக்கினாங்க, அந்த பாடசாலைகள்ல பணியாற்றினார்கள் யாரு, பாடசாலைகளை நிர்வகிக்கிறதுக்கு எவ்வாறான நிறுவனங்கள் அமைச்சாங்க, இந்த விடயங்கள் எங்களுக்கு இந்த ஒப்பிட்டு கல்விங்கிற பாடத்தை கற்பதனூடாக நீங்க பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக, ஒப்பிட்டு கல்வி ஆய்வுகளினூடாக உலகளாவிய ரீதியில பயன்படுத்தக்கூடிய பொதுமையான கொள்கைகளை உருவாக்க முடிகிறது. நாங்களும் உலக நாடுகள் பயன்படுத்தக்கூடிய பொது கொள்கைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஒப்பிட்டு கல்விங்கிற பாடத்தின் ஊடாக. அடுத்தது, ஒவ்வொருவட்ட கல்வி முறைகள் உருவாக, ஒவ்வொருவட்ட கல்வி முறைகள் உருவாக பின்புலமாய் அமையும். வேறுபட்ட கல்வி முறைகள் உருவாகிறதுக்கு இந்த ஒப்பிட்டு கல்வி ஒரு ஒரு பேக்ரவுண்டாக, ஒரு காரணமாக அமையும் என்பதை நாங்க ஒரு நன்மையாக நாங்க ஏற்றுக்கொள்கின்றோம், பயனாக நாங்க கருதுகின்றோம். அத்தோட சமூக பொருளாதார அரசியல் மற்றும் பண்பாட்டு காரணிகள், வரலாற்று காரணங்களை அறிந்து கொள்றதுக்கும் உதவக்கூடியதாக இருக்கும். அதே போன்று உலக நாடுகளின் கல்வி முறைகள் பற்றிய தகவல்கள், தகவல் களஞ்சியம் ஒன்றை தயாரித்துக் கொள்ள உதவுகிறது. இவைகள் தான் இந்த ஒப்பூட்டு கல்வியூடாக சமூகம் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், அதிகாரிகள், அரசாங்கம், கொள்கை வகுப்போர் போன்றோர் பெற்றுக் கொள்ளக்கூடிய பயன்களாக இருக்கின்றது. சரிதானே. ஓகே, ஏதாவது கேள்விகள் இருக்கக்கூடிய நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விஷயத்துல ஒப்பிட்டு கல்வியில என்ன, ஒப்பிட்டு கல்வியினுடைய தோற்றம், வளர்ச்சி,
ஒப்பூட்டு கல்வியினுடைய முக்கியத்துவம், ஒப்பூட்டு கல்வியினோட ஆசிரியர் பெற்றுக் கொள்ளக்கூடிய பயன்கள், ஒப்பூட்டு கல்வியினுடைய குறிக்கோள்கள், அல்லது ஒப்பூட்டு கல்வியோடாக சமூகமும் அரசாங்கமும் மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றுக் கொள்ளக்கூடிய பயன்கள் தலைப்புகளை நாங்கள் ஒப்பூட்டு கல்வியுடைய நிறைய விஷயங்களை பற்றி பார்த்தோம். ஏதாவது கேள்விகள் இருக்குதா சொல்லுங்க, நாங்கள் அடுத்த விஷயத்தை போகிறோம். அடுத்த தலைப்பு போனோம்னு சொன்னால் அது வித்தியாசமா இருக்கு, வேறுபட்ட தலைப்பு சரிதானே. அதில் நாங்கள் ஒப்பூட்டு கல்வி போற நாங்கள் கற்கலாம், அதில் அணுகுமுறைகளை பற்றி தான் நாங்கள் இதில் பார்க்க போறோம். கேள்வி இருந்தால் நீங்க கேட்டால் நான் உங்களுக்கு இதில் கிளியர் பண்ணுவேன். அடுத்த விஷயத்தை போகலாம். சொல்லுங்க, எனி கொஸ்டின்ஸ் வழங்கிட்டா? பானு, சாரா, விளங்கிச்சு சார், விளங்கிச்சு சார். சரி, நாங்க அடுத்த விஷயத்துக்கு போ. அப்ப ஒப்பிட்டு கல்வி என்றால் என்னங்கிற விஷயத்தை நாங்க தெளிவாக நாங்க பார்த்துட்டோம். ரைட், இப்ப பார்க்க போற முக்கியமான தலைப்பு யார், ஒப்பிட்டு கல்வியின் அணுகுமுறைகள், அப்ரோச்சஸ். இந்த ஒப்பிட்டு கல்விங்கிற இந்த பாடத்தை எவ்வாறு கற்கலாம், இந்த ஒப்பிட்டு கல்விங்கிற பாடம் எவ்வாறு நம்முடைய பாட பரப்புகளை உள்ளடக்கி இருக்கின்றது போன்ற விடயங்களைத்தான் நாங்க இந்த தலைப்பின் ஊடாக நாங்க பார்க்க போகின்றோம். சரிதானே? ஓகே, இதை பாருங்க பிள்ளைகள். ஒப்பூட்டு கல்வியினுடைய அணுகுமுறைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது முதலாவதாக நாங்கள் அணுகுமுறை என்றால் என்னங்கிற விஷயத்தை பார்க்கணும். கேள்விப்பட்டீங்களா அணுகுமுறை சொன்ன என்னன்னு சொல்லி? சார், அது இந்த கிளாஸ்க்கு நான் இருக்கல சார். கொஞ்சம் எனக்கு ஒப்பீட்டு கல்வினா என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுமா சார்? இந்த பாடத்தை கண்டினியூவா விளங்கிக் கொள்ள நேற்று இருக்கலையா கிளாஸ்ல? இல்ல சார், நான் யூனிவர்சிட்டி போயிட்டேன் அதனால தான். ஒப்பிட்டு கல்வி என்ன என்னன்னு சொன்னாள் பானு மரல் என்ன அப்படியா? சார் நான் வரல, நான் நினைச்சேன் ரெக்கார்டிங்ல பார்ப்போம். சின்ன அறிமுகத்தை ஒரு சின்ன விளக்கத்தை நான் தாரல. ஒப்பிட்டு கல்வி என்பது என்னன்னு சொன்னா ஒரு நாட்டினுடைய கல்வி முறைய, ஒரு நாட்டினுடைய கல்வி முறைய இன்னொரு நாட்டினுடைய அதே விதமான கல்வி முறையோடு ஒப்பிட்டு நோக்கின்ற ஒரு கல்வி. இலங்கையுடைய கல்வி முறைய ஜப்பான் நாட்டினுடைய கல்வி முறையோடு நாங்கள் ஒப்பிடுறது, அல்லது ஒரு நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி கட்டங்களை ஒப்பிடுறது. உதாரணமாக இலங்கையில மன்னராட்சி கால பகுதியில கல்வியை வழங்கின நிறுவனங்களையும் காலனித்துவ ஆட்சி கால பகுதியில கல்வியை வழங்கிய நிறுவனங்களை நாங்கள் ஒப்பிடுறது. எதில சிறப்பான கல்வி வழங்கப்பட்டுச்சு? ஒரு 1 மினிட் இங்க வரலாம். 1 மினிட்
ரைட் ஓகே. அப்போ ஒப்பீட்டு கல்வின்னு சொன்ன பிள்ளைகள் ஒரு நாட்டினுடைய கல்வி முறைய இன்னொரு நாட்டினுடைய கல்வி முறையோட ஒப்புறது, அது ஒரு நாட்டினுடைய கல்வி முறையில காணப்படுகின்ற வரலாற்று ரீதியான வளர்ச்சி கட்டங்கள்ல சம்பந்தப்படுகின்ற நிறுவனங்களை ஒப்புறது வந்து ஒப்பீட்டு கல்வின்னு சொல்லப்படும். ஒரு நாட்டுக்குள்ள இடம்பெறுவதும் ஒப்பீட்டு கல்வி தான், நாடுகளுக்கு இடையில இடம்பெறுவதும் ஒப்பீட்டு கல்வி தான். சில உதாரணமாக இலங்கையினுடைய ஆரம்ப கல்வி பாடசாலைகள்ல ஆரம்ப கல்வி வழங்கப்படுது, எங்களுடைய நாட்டில வழங்கப்படுகின்ற ஆரம்ப கல்வியும் ஜப்பான் நாட்டில வழங்கப்படுகின்ற ஆரம்ப கல்வியும் நாங்கள் ஒப்புறது. எதுல சிறப்பான விஷயங்கள் இருக்குது, என்னென்ன பாடங்கள் கற்பிக்கப்படுது, எவ்வளவு நேரம் பாடசாலைக்குரிய காலமாக வரையறுக்கப்பட்டிருக்குது, அந்த பிள்ளைகளை எவ்வாறு கணிப்பீடு செய்யப்படுறாங்க, இந்த விடயங்களை நாங்கள் ஒப்புறது. இதை நாங்கள் ஒப்பிட்டு கல்வி சொல்லுவோம். சரிதானே? ஓகே, நான் ஒரு ஸ்லைடர் போடுவேன், மேலதிகமான விஷயத்தை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் போது ஒப்பிட்டு கல்வி கற்பதற்கான அணுகுமுறைகள், இந்த ஒப்பிட்டு கல்வி நாங்கள் எவ்வாறு நாங்கள் கற்கலாம் அறிந்து கொள்ளலாம் விடயத்தை நாங்கள் இந்த தலைப்பு கூட நாங்கள் பார்க்க போறோம். அப்ப முதலாவதாக அணுகுமுறை என்னன்னு சொன்னா, ஒரு கற்கைநெறி சார்ந்த பாடப்பரப்பினை அல்லது ஒரு பாடத்தினை கற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற முறைகள் அல்லது வழிமுறைகள் அணுகுமுறைகள் எனப்படும். ஒரு பாடத்தை நாங்க எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வழிமுறையை தான் நாங்க அணுகுமுறைகள் அப்ரோச்சஸ் சொல்லுவோம். சரி, அதே போன்று இந்த ஒப்பிட்டு கல்விங்கிற இந்த பாடத்தை இந்த கற்கைநெறியை நாங்க கற்பதற்கு பல்வேறு விதமான அணுகுமுறைகளை வந்து நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த அணுகுமுறைகள்ல நாங்கள் சில பிரதானமான அணுகுமுறைகளை மட்டும் உங்களுக்கு ஸ்லைட்ல காட்சிப்படுத்திருக்கிறேன் பாருங்க. தத்துவார்த்த அணுகுமுறை, வரலாற்று அணுகுமுறை, விவரண அணுகுமுறை, சமூக விஞ்ஞான அணுகுமுறை, உளவியல் அணுகுமுறை, புள்ளி விவர அணுகுமுறைன்னு சொல்லி ஆறு முக்கியத்துவமான அணுகுமுறைகளை பற்றி நான் உங்களுக்கு இதுல காட்டி இருக்கின்றேன். சரிதானே? ஆகவே இந்த அணுகுமுறைகளை பயன்படுத்தி ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு மாணவன் அல்லது ஒரு பொதுமகன் இந்த ஒப்பீட்டு கல்வி என்ற பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. உதாரணமாக தத்துவார்த்த அணுகுமுறைன்னு சொன்னா, நாங்க கல்வியை வந்து தத்துவ கண்ணோட்டத்துல பாக்குறோம். கல்விய தத்துவ கண்ணோட்டத்துல ஒரு பிலோசபிக்கல் வியூவா வந்து நாங்க பாக்குறோம். இலங்கட கல்வியில காணப்படுகின்ற தத்துவார்த்த விடயங்களையும், பிரித்தானியாவுடைய இங்கிலாந்து நாட்டினுடைய கல்வியில காணப்படுகின்ற தத்துவம் சார்ந்த விடயங்களை நாங்க தத்துவ கண்ணோட்டத்துல கற்கிறது. எங்கட கல்வி இலங்கையுடைய கல்வி எந்த தத்துவ கண்ணோட்டத்துல அமைக்கப்பட்டிருக்கு, ஒழுங்கு அமைக்கப்பட்டிருக்கு. பிரித்தானியோட கல்வி எந்த பிலோசபிக்கல் வியூல வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த தத்துவங்கிற கண்ணோட்டத்தினூடாக நாங்க இலங்கட கல்வி முறையையும் பிரித்தானியாவுடைய கல்வி முறையையும் அல்ல இலங்கையுடைய கல்வி முறையையும் அமெரிக்காவுடைய கல்வி முறையையும் நாங்கள் ஒப்பீடு செய்யக்கூடியதாக இருக்கு. உதாரணமாக நான் சொல்றேன், நான் ஸ்ரீலங்கா எங்களோட நாட்டு கல்வி முறையை நாங்க பார்த்தோம்னா, நாங்க குறிப்பாக கோட்பாடு சார்ந்த விடயங்களுக்கு தியரி சார்ந்த விடயங்களுக்கு எங்களோட கல்வி முறையில கூடுதலான முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு. காரணம் நாங்க பரீட்சை மைய கல்வியை தண்டைக்கு விலைக்கு நாங்க நடைமுறைப்படுத்துறோம். ஆனால் அமெரிக்காவோட கல்வி முறை நீங்க எடுத்து பார்த்துட்டு, அமெரிக்கோட கல்விமுறை சொல்வார்கள் பயன்பாட்டுவாதம் அல்லது செயற்பாட்டுவாதம். அவங்களோட பிலோசபிக்கல் வியூ என்ன சொன்னா, பயன்பாட்டுவாதம் அல்லது செயற்பாட்டுவாதம், அவங்க என்ன விடயங்களை படிக்கிறாங்களோ கற்றுக்கொள்றாங்களோ அதை செய்து பார்ப்பாங்க. அதுக்கு பற்றிகள் இருக்கும், செய்முறை ரீதியான கற்றல் கற்பித்தல் தான் அங்க நடக்கும். அவ எங்களை கோட்பாடு சார்ந்த விடயங்களுக்கு எங்க நாட்டு கல்வி முக்கியத்துவம் கொடுக்க, அமெரிக்காவோட கல்வி வந்து நடைமுறை மற்றும் பயன்பாடு செயற்பாடு சார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அப்ப இந்த ரெண்டு நாட்டு கல்வியை நாங்க எப்படி படிக்கிறோம்னு சொன்னா, தத்துவார்த்த அடிப்படையில படிக்கிறோம். இதுதான் தத்துவார்த்த அணுகுமுறை. விளங்குதானே? அதே மாதிரி பாருங்க, நான் ஒவ்வொருத்தையும் தனியை பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், வரலாற்று அணுகுமுறைங்கிறதும் ஒரு வகையான முறைதான், ஒரு வகையான வழிமுறைதான். அதாவது வரலாற்று ரீதியான வளர்ச்சியை நாங்க அறிந்து கொள்வதனூடாக ஒப்பிடுறது, கல்வி ஒப்புறது. உதாரணமாக இலங்கையுடைய கல்வி வளர்ச்சி வரலாற்று நாங்க ஒப்பிடுறோம். அப்ப இலங்கையில மன்னராட்சி கால பகுதியில, இலங்கை மன்னர்கள் ஆட்சி செய்த கால பகுதியில இலங்கையில கல்வி வழங்கப்படுற நிறுவனங்கள் இருந்துச்சு,
ரைட். அது பெரும்பாலும் குருகுல கல்வியை மையமாக கொண்டதாக இருந்துச்சு. அங்க குருகுண்ட வீடுதான் வந்து கற்கின்ற இடமாக இருந்துச்சு. அவைகள் சிறிது காலத்துக்கு பிறகு மத சார்புடையதாக கோயில் பள்ளிகளாக, பண்சாலைகளாக, பள்ளி வாசல்களாக மாற்றமடைந்து அங்கு சமயத்தோடு இணைந்த வகையில எண்ணறிவு, எழுத்தறிவு போன்றவைகள் வந்து கற்பிக்கப்பட்டது என்ற விஷயத்துல நாம் ஆதரிப்போம். பிறகு போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் வருகை தந்த போது இந்த நாட்டில வந்து அவங்க அவங்களோட நாட்டுல காணப்பட்டதுக்கு அமைவான கல்வி நிறுவனங்களை எங்களோட நாட்டிலையும் தாவித்தாங்க. அப்ப எங்களோட கல்வி முறையில வந்து எங்களோட கல்வி வழங்கல் நிறுவனங்கள்ல வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதே போல அதிகமாக ஆங்கில மொழி மூல பாடசாலைகளை பிரித்தானியம் தாவித்தாங்க. இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு, அது குறிப்பாக 1960ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த தாய்மொழியில சிங்களத்துல தமிழ்ல மாணவர்கள் கற்பதற்கான அதிகமான சந்தர்ப்பம் கிடைக்கப்பெற்றது போன்ற வரலாற்று ரீதியான காரணிகளை நாங்கள் அறிந்து கொண்டிருந்தாங்க. எங்களை கல்வி முறை நாங்கள் ஒப்புறோம் அப்படின்னா வரலாற்று அனுபவம் சொல்லுவோம் உதாரணமாக சரியாது. ஆகவே அணுகுமுறைன்னு சொல்றது ஒரு பாடத்தை ஒரு கற்க நிறைய நாங்க கற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்துகிற முறை வழிமுறை, தத்துவ கண்ணோட்டத்தை கற்க போறோமா, வரலாற்று பார்வையில கற்க போறோமா, அது டிஸ்கிரிப்ஷன் மெதட் விவரண முறையில நாங்க ஆராய போறோமா என்கிறத வச்சுதான் இந்த அணுகுமுறைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. கிளியரா விளங்கிட்டா? சொல்லுங்க, விளங்குதா? ஓ சார், விளங்கிச்சு விளங்கிச்சு. ஓகே. இப்ப முதலாவதாக நாங்க இந்த தத்துவார்த்த அணுகுமுறை என்னன்னு பார்ப்போம். அப்ப கல்வி தத்துவங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள் என்பவையும் ஒப்பிட்டு கல்வியை கற்பதில் பயன்படுத்தப்படுகின்றன. நான் உங்களுக்கு சொன்ன உதாரணம் அதான். என்ன எங்களோட நாட்டில் இருக்கிறது கோட்பாட்டு ரீதியான கல்வி, அமெரிக்காவில் காணப்படுகிறது செயற்பாட்டு ரீதியான கல்வி. ஒப்புறோம் கல்வி தத்துவங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள் என்பவையும் ஒப்பிட்டு கல்வி கற்பதில் பயன்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு கால பகுதியிலும் ஒவ்வொரு இடங்களிலும் வாழ்ந்த தத்துவியலாளர்கள் எவ்வாறான தத்துவங்களை குறிப்பிட்டுள்ளனர், அவர்களின் தத்துவ கருத்துக்களின் செல்வாக்கு, அவர்களின் தத்துவ கருத்துக்களில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் எவை என்ற அம்சங்கள் இதில் முக்கியத்துவம் வருகின்றன. சரிதானே? அப்ப எங்கட நாட்டு கல்வி சிந்தனைகள்லையும் ஏனைய நாடுகள கல்வி சிந்தனைகள்லையும் எந்த தத்துவ ஞானிகளுடைய எந்தெந்த தத்துவ ரீதியான கருத்துக்கள் செல்வாக்கு செலுத்தியிருக்கின்றன, அதற்கான காரணம் என்ன, அதுல காணப்படுற முக்கியத்துவமான விடயங்கள் என்ன போன்ற விடயங்களை நாங்க ஆராயக்கூடியதாக இருக்கிறோம். உலக நாடுகளின் கல்வி வளர்ச்சியில் தத்துவங்களின் செல்வாக்கு தொடர்பிலும் இம்முறையில் ஆய்வுக்குட்படுத்தப்படுகின்றன. உலக நாடுகள்ல கல்வி வளர்ச்சியிலையும் இந்த தத்துவங்கள்ல செல்வாக்கு தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது. அப்ப தத்துவார்த்த அணுகுமுறை சொல்றது ஒப்பீட்டு ரீதியாக தத்துவ ரீதியான விடயங்களை, கல்வி தத்துவங்களை, கோட்பாடுகளை, கொள்கைகளை கற்பதன் ஊடாக நாடுகள்ல கல்வி முறையை நாங்கள் ஒப்புறதுதான் இந்த ஒப்பீட்டு கல்விக்குரிய ஒரு வழிமுறையாக காணப்படுது. அதுதான் தத்துவார்த்த அணுகுமுறை என்று நாங்கள் அடையாளப்படுத்துறோம். சரிதானே? ஓகே. இப்ப நாங்க பார்க்க போறது அடுத்த அணுகுமுறை, வரலாற்று அணுகுமுறை, ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச்சஸ். ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச்சஸ் வரலாற்று அணுகுமுறை சொல்றது என்னங்கிறது நாங்க முதலாவதாக பார்ப்போம். சரி, ஒரு நாட்டின் கல்வி தொடர்பாக வரலாற்று ரீதியான அணுகுமுறை கடந்த கால கல்வி முறையையும்
தற்கால கல்வி முறையையும் விளங்கிக்கொண்டதோடாக எதிர்கால கல்வி எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும். என்ன எங்களோட கடந்த கால கல்வி முறையையும் இப்போதைய கல்வி முறையையும் நிகழ்கால கல்வி முறையில ஒப்பிட்டோம் உண்டா, அதை பற்றி ஆராய்ந்த உண்டா, எதிர்காலத்துல நாங்கள் எங்களோட கல்வி எவ்வாறு நாங்கள் அமைச்சு கொள்ள வேணும், எதிர்காலத்தில் எங்களோட கல்வி எவ்வாறு அமைந்திருக்க வேணும் என்ற விடயத்தை எங்களால ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வரலாற்று அணுகுமுறையின் ஊடாக. சரிதானே? ஓகே. ஒரு நாட்டின் கல்வி வரலாறு ஏனைய நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொண்டிருக்கும் அவை தொடர்பிலும் இம்முறையில் நோக்கப்படுகிறது. உதாரணமாக இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சியை நாங்கள் எடுத்து பார்த்த மட்டும்தான், ரைட், இந்தியாவுக்கு விளங்கும் முறையில நீண்ட காலமாக வரலாற்று காலம் தொடக்கம், ரைட், சமூக பொருளாதார கலாச்சார மற்றும் அரசியல் ரீதியான தொடர்புகள் காணப்படுகின்றன. எங்களுடைய நாட்டு மக்களுக்கும் இந்திய நாட்டு மக்களுடைய கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறைகளுக்கு இடையில கொஞ்சம் நெருக்கமான தொடர்புகளும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்தியாவில இப்போது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்ற தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி முறையை நாங்கள் எங்களுடைய நாட்டிலேயும் நடைமுறைப்படுத்தலாமா, அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா என்பதை வந்து இந்த வரலாற்று அணுகுமுறையினூடாக நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வணுகுமுறையால் வரலாற்று ரீதியாக ஏற்பட்ட தவறுகளை திருத்தி கொள்ள சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த காலங்களில் நாங்கள் வரலாற்று ரீதியாக எவ்வாறான தவறுகளை நாங்கள் இழந்திருக்கிறோம், எவ்வாறான தவறுகள் விடப்பட்டிருக்கிறது என்றதை நாங்கள் இந்த வரலாற்று அணுகுமுறையோடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இலங்கையில ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயருடைய ஆட்சி கால பகுதி, ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயருடைய ஆட்சி கால பகுதியில முஸ்லிம்களுடைய கல்வி முறை மிகவும் வீழ்ச்சி அடைந்து ஒரு கீழ்நிலையில காணப்பட்டுச்சு. அதிலும் குறிப்பாக ஆங்கிலேயர் கால பகுதியில 1815 ஆண்டு இலங்கை முழுவதுமாக கைப்பற்றப்படுகிறது. அதிலிருந்து 1948 ஆண்டு வரைக்குமான காலப்பகுதியை நாங்கள் எடுத்து பார்க்கக்குள்ள முஸ்லிம்களுடைய கல்வி வளர்ச்சி மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்து இருந்துச்சு. என்ன காரணம்னு பார்த்தோம்னு சொன்னா, பிரித்தானியர் எங்களை நாட்டை ஆட்சி செய்கின்ற போது அவங்க ஆங்கில மொழி மூல பாடசாலைகளை எங்களை நாட்டில் ஆரம்பத்தில் ஸ்தாபித்து அந்த ஆங்கில மொழி மூல பாடசாலைகள்ல கற்பிப்பதற்காக பிரித்தானிய மிஷனரிகள்ல இருந்து பாதிரிகளை வந்து வரவழைச்சாங்க. பாதிரிகளை வந்து வரவழைச்சாங்க, ரைட். அப்ப அந்த ஆங்கில மொழி மூல பாடசாலைகள்ல ஆங்கில மூலமான கற்பித்தலோட கிறிஸ்தவ சமய போதனையும் இடம்பெற்றுச்சு, ரைட். மறைமுகமா கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறுகின்ற நிலைமைகளும் காணப்படுது. பௌத்தர்களும் இந்துக்களும் அதிகமாக மதம் மாறினாங்க. இதனால இந்த கால பகுதியில வாழ்ந்த முஸ்லிம் தலைவர்கள் தீர்மானம் எடுத்தாங்க, இந்த ஆங்கில பாடசாலையில சேர்ந்து கற்பது சமயத்துக்கு முரணானது, ரைட். ஆகவே நாங்க கல்வியில குறிப்பாக இந்த அரசாங்க கல்வியில நாங்க யாருமே கவனம் செலுத்துற இல்லை, ஈடுபடுற இல்லை, கற்கிற இல்லை, கற்க தேவையில்லை என்கின்ற ஒரு வகையான ஒரு போக்கு காணப்பட்டுச்சு. நல்லா விளங்கிக்கணும், சரியோ? என்ன காரணம் சொன்னா, இந்த மதம் மாற்றப்பட்டு விடுவோம் அல்லது எங்களுடைய சமயத்துக்கு முன்னால விடயங்களை அங்க போதிக்கிறாங்க என்ற அடிப்படையில அந்த பாடசாலைகள்ல சேர்ந்து கற்பது ஒரு பாவமான செயல், ஒரு தீங்கான செயல் என்று ஒரு பிரச்சாரம் ஒன்று எடுக்கப்பட்டுச்சு. அதனால மிக சொற்பமான மாணவர்களை தவிர பெரும்பாலானவர் வந்து கல்வியை புறக்கணிச்சாங்க. அந்த வெளிப்பாடு, அதனுடைய வெளிப்பாடு இன்று எங்கள் நாட்டுல முஸ்லிம் சமூகத்துக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த காலத்துல நாங்கள் கல்வி வாய்ப்புகளை தவற விட்டதுனால எங்களோட சமூகம் வந்து ஒரு கல்வி கற்ற சமூகம் அல்லாமலுக்கு ஒரு வர்த்தகம் செய்கின்ற சமூகமாக நோக்கப்பட்டுச்சு, வியாபாரத்தில் ஈடுபட்டாங்க. இப்ப இன்றைக்கும் வந்து இந்த வடக்கு கிழக்கு மற்றும் ஒரு சில மாகாணங்களை தவிர பெரும்பாலான மாகாணங்கள்ல முஸ்லிம்கள் வந்து கல்வியில பெருமளவுக்கு நாட்டம் செலுத்துறதில்லை. என்ன, அவங்களுக்கு பிசினஸ் ஃபீல்டு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு படித்த போது பிசினஸுக்கு இறங்கிடுவாங்க. அவங்க இந்த வடக்கு கிழக்கு பகுதியில தான் கூடுதலாக கூடுதலான கல்வி செயற்பாடுகள்ல முஸ்லிம்களுடைய ஆர்வம் இருக்கிறது. அப்ப இது வரலாற்று ரீதியாக ஏற்பட்ட ஒரு தவறு.
நாங்க பிரித்தானிய கால போதிய கல்வியில இருந்து நாங்க ஒதுங்கி கொண்டதுனால நாங்க இலங்கையில இருந்து என்ன செய்யல, எங்கட இன வீதாசாரத்துக்கு ஏற்ப உயர்கல்வி வாய்ப்பை நாங்கள் இன்னும் பெறல தெரியுந்தானே. என்ன எங்களோட நாட்டு சரத்துறை அடிப்படையில முஸ்லிம்களுடைய இனவிகாசாரம் 9% இருந்தால, அப்போ 9% எங்களோட நாட்டு பல்கலைக்கழகங்கள்ல உயர்கல்வி கற்றுள்ள மாணவர்கள்ல முஸ்லிம் மாணவர்கள் இருக்கின்றார்கள் பார்த்தோம்னா இல்லை. இது எங்க ஏற்பட்டிருக்கு இந்த தவறுன்னு சொன்னா பிரித்தானிய ஆட்சி காலப்போது ஏற்பட்டிருக்கு. ஆகவே இந்த வரலாற்று அணுகுமுறையை பயன்படுத்தி நாங்கள் கற்பதன் ஊடாக இவ்வாறான தவறுகளை நாங்கள் என்ன செய்யலாம், திருத்திக் கொள்ளலாம். பிள்ளைங்கிட்டோ இதுதான் வரலாற்று அணுகுமுறை என்று சொல்லப்படுறது. கேள்வி ஏதாவது இருக்கா பிள்ளைகள், எனி க்வெஸ்சன்ஸ்? இல்ல சார். வரலாற்று அணுகுமுறையினூடாக புவியியல், சமூகவியல், குடியியல், அரசியல், மொழி போன்ற காரணிகள் கல்வி திட்டங்களில் எவ்வாறு செல்வாக்கு பெற்றிருக்கின்றன என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. நான் சொன்ன விஷயம் அதுக்குள்ள விளக்குறது, இந்த விடயங்களும் அதுக்குள்ளதான் விளக்குறது. அப்போ வரலாற்று அணுகுமுறையினூடாக நாங்கள் வரலாற்று ரீதியான வளர்ச்சி, ஒரு சமூகத்துடைய கல்வி வளர்ச்சியை நாங்கள் கற்றுக்கொள்வதாக நாங்க இந்த மாற்றங்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன எங்களை ஒப்பிட எங்களால செய்யக்கூடியதாக இருக்கு. அடுத்த பாருங்க, ஒவ்வொரு நாடுகளின் கல்வி வரலாற்றில் உள்ள விடயங்களை அறிந்து கொள்ளவும். ஒவ்வொரு நாடுகளின் கல்வி வரலாற்றில் உள்ள விடயங்களை அறிந்து கொள்ளவும். கல்வி தொடர்பான கொள்கைகளை அறிவதிலும் வரலாற்று ரீதியான அணுகுமுறை முக்கியத்துவம் பெறுகின்றது. ஒவ்வொரு நாடுகளின் கல்வி வரலாற்றில் உள்ள விடயங்களை அறிந்து கொள்ளவும், கல்வி தொடர்பான கொள்கைகளை அறிவதிலும் வரலாற்று ரீதியான அணுகுமுறை முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போ நாட்டுடைய கல்வி முறையுடைய வரலாற்றை மட்டும் நாங்கள் அறிந்து கொள்ள தேவையில்லை, நாங்கள் நாடுகளுக்கு இடையிலான அல்லது வெளிநாடுகளில் கல்வி வரலாற்று முறைகளையும் இந்த வரலாற்று அணுகுமுறையிலூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அறிந்த அணுகுமுறைகள் சிறப்பாக காணப்படுகின்றது. சரியா, அப்ப ரெண்டு அணுகுமுறைகளை பத்தி பார்த்துக்கோம். என்னென்ன? தத்துவார்த்த அணுகுமுறை, வரலாற்று அணுகுமுறை. பார்ப்போம், யாராவது எனக்கு சொல்லி எதுமா தத்துவார்த்த அணுகுமுறை நான் என்னன்னு சொல்லி, எனிவன்? தத்துவார்த்த அணுகுமுறைனா என்ன எனக்கு விளங்கப்படுத்த முடியுமா? சொல்லுங்க. கல்வியை தத்துவ கண்ணோட்டத்தில் பார்க்க கல்வியை தத்துவ கண்ணோட்டத்தில் பார்க்கணும். கல்வி வந்து தத்துவ கண்ணோட்டத்துல பார்க்கறது இல்ல, தத்துவ கண்ணோட்டத்துக்காக ஒப்புறது, அதான் முக்கியம். ஒப்புறது எங்கட நாட்டில் இருக்கிற கல்வி சார்ந்த விடயங்களையும் இன்னொரு நாட்டுடைய கல்வி சார்ந்த விடயங்களையும் தத்துவ ரீதியான கண்ணோட்டத்துல ஒப்புறது. அது எங்க நாட்டுல காணப்படுகின்ற கல்வி சார்ந்த நிறுவனங்களை காணப்படுகின்ற தத்துவம் சார்ந்த அடிப்படைகளை ஒப்புறது. ஒப்புறதுன்னு சொல்லும் பாடம் வந்து முக்கியமானது. சரிதானே? ஓகே, வேற யாராவது சொல்லிருமாமா தத்துவார்த்த அணுகுமுறைன்னா என்ன? சார், இந்த
கல்வியல் அந்த தத்துவங்கள், கோட்பாடுகள், எஸ் கொள்கைகள், அதை வச்சும் மற்றது தத்துவவியலாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வச்சும் ஒப்பீடு செய்கிற முறை. எஸ் ஒப்போடு செய்யணும். அதாவது தத்துவ ரீதியான கருத்துக்கள், கொள்கைகள், கோட்பாடுகளூடாக ஒரு நாட்டு கல்வியை அல்லது நாடுகளுக்கு இடையிலான கல்வியை நாங்கள் ஒப்பீடு செய்யறது தான் ஒப்பீட்டு கல்வியில் காணப்படுகின்ற தத்துவார்த்த அணுகுமுறை. ஓகே, வெரி குட். அப்ப வரலாற்று அணுகுமுறை பற்றி விளக்கத்தை யார் சொல்ல போறீங்க? கல்விய வரலாற்றின் அடிப்படையில ஒப்பு நோக்குறது, வேறு நாட்டு எப்படி கல்வி டெவலப் ஆயிடுச்சுன்னு அந்த வரலாற்று ரீதியாக பாக்குறது. இப்ப எப்படி மொத எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன், ஏனைய நாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு ஒப்பிட்டு பாக்குறது. அதாவது கல்வியுடைய வரலாற்று ரீதியான வளர்ச்சியை ஒப்புறது. ஆரம்ப காலத்துல, மத்திய காலத்துல, தற்காலத்துல இவ்வாறு இந்த கல்வி முறை வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி வேகத்தை வந்து நாங்க ஒப்புறதும் ஒரு வகையான வரலாற்று அணுகுமுறைதான். கல்வி நிறுவனங்களுடைய வரலாற்று ரீதியான வளர்ச்சி ஆராய்வதும் ஒப்புறதும் இந்த ஒப்பூட்டு அணுகுமுறை என்பதும் காணப்படுகிறது. அதே போல நாடுகளுக்கு இடையிலான கல்வி முறைகளுடைய தோற்றத்தை வரலாற்று ரீதியான கண்ணோட்டத்தில் ஆராய்வது வந்து ஒப்பீட்டு அணுகுமுறையாகவே கருதப்படும். ஓகே, வேற யாரும்? அப்படின்னு சொன்னா சார், அந்த மன்னராட்சி காலங்கள் வல்ல அது அது உற்று நோக்குது, அந்த காலத்துல எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி. ஓகே, அந்த உரையை நான் உள்ளடக்கிக் கொள்ளலாம். ஓகே, வேற கல்வின்றது வந்து திடீரென்று வந்து கொண்டில்லை தானே சார், படிப்படியாக எஸ் ஓகே. ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப மாற்றங்களோட வந்துச்சு. அப்ப அத வரலாறு, அந்த காலம் கொண்டு போன வரலாறு தானே, அது வரலாறா தானே மாறும். அப்ப அதற்கு ஏற்ப ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப அந்த மாற்றங்கள், வரலாறோட சம்பந்தப்பட்ட அந்த மாற்றங்கள் பற்றின ஒரு எஸ் ஒப்பிடும். ஓகே ஓகே. அதான் அதேதான், அதேதான், அதான் விஷயம். அதாவது இந்த ஒப்பூட்டு அணுகுமுறைன்னு சொல்றது, சாரி, வரலாற்று அணுகுமுறைன்னு சொல்றது கிடையாது. கல்வி வந்து சுதீரென தோன்றி வளர்ச்சி அடைந்த ஒரு செயற்பாடு அல்ல. அது மிக நீண்ட காலமாக படிமுறை ரீதியாக வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது. அந்த வளர்ச்சி போக்கினுடைய வேகத்தை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், இந்த வரலாற்று அணுகுமுறையோடாக நாங்கள் ஒப்பீடு செய்யலாம். இந்த வரலாற்று அணுகுமுறையோடாக நாங்கள் ஒப்பீடு செய்யலாம். ஆகவே ஆரம்பம் முதல் இறுதி வரையான முழுமையான தகவல்கள் எங்களுக்கு இந்த வரலாற்று அணுகுமுறை தரக்கூடியதாக இருக்கும். அது இந்த அணுகுமுறை காணப்படுகின்ற ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். ஓகே, அடுத்தது சைக்கோலஜிக்கல் அப்ரோச்சஸ், உளவியல் ரீதியான அணுகுமுறை. ஒப்பிட்டு கல்வியை கற்பதற்கான அணுகுமுறையில ஒன்றுதான் இந்த உளவியல் அணுகுமுறைக்கு சொல்றோம். அப்ப உளவியல் அணுகுமுறைன்னு சொல்றது கல்வித்துறையில் பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக உளவியல் இருக்கிறது. ஏன்னா கற்பவருக்கும் கற்பிப்பவருக்கும் உளவியல் சார்ந்த விடயங்கள் இருக்கு. கற்பவருடைய உடல்நிலைமைகள், கற்பிப்பவருடைய தயார் நிலைகள், இது ரெண்டும் இந்த உளவியல்ல சம்பந்தப்படுது. ஒரு மாணவன் கற்பதற்கு தயாராக இருக்கின்ற அவனுடைய உளவியல் சூழலை கற்பிக்கின்ற ஆசிரியர் விளங்கிக் கொள்ளணும். அதே போல மாணவனுக்கு கற்பிப்பதற்குரிய உள ஆயத்த நிலையில கற்பிப்பவர் இருக்கவும், கற்கின்ற மாணவனுக்கு பொருத்தமான வகையில கற்பிக்கிறதுக்குரிய ஆயத்தத்தை இந்த ஆசிரியர் கொண்டிருக்கவும். ஆகவே இந்த கல்வியில உளவியல நாங்க பிரிச்சு பார்க்கவே முடியாது. அது கல்வியோட விளைஞ்சிரு விஷயம்னா இந்த சைக்காலஜி, உளவியல் சொல்றது. அப்ப நாங்கள் கற்பிக்கின்ற விடயம் எங்களோட மாணவர்களை சென்றடையவில்லை என்றால், எங்கள் மாணவர்களுக்கு அதை கற்க முடியவில்லை என்று சொன்னால்,
ஒன்றில் மாணவர்கள் கற்பதற்கு ஆயத்தமான நிலை இல்லை, அல்லது நாங்கள் மாணவர்களுக்கு பொருத்தமான வகையில கற்பிக்கவில்லை. அவர் மாணவரை விளங்கிக் கொள்ளாமலுக்கு புரிந்து கொள்ளாமலுக்கு எந்த வகையிலையும் ஒரு ஆசிரியர் சிறப்பாக கற்பிக்க முடியாது. இந்த வகையில உளவியலுக்கும் கல்விக்கும் இடையில மிக நெருக்கமான உறவுகள் தொடர்புகள் காணப்படுகின்றன. அப்ப உளவியல் கோட்பாடுகள் கல்வித்துறை வளர்ச்சியில் செய்துள்ள பங்களிப்பு, அவற்றின் தாக்கம் என்பன இந்த அணுகுமுறையில முக்கியத்துவம் வருது. நல்லவனே சொல்லணும், ஆரம்ப காலங்கள்ல இந்த கல்வியில வந்து உளவியல் சார்ந்த கொள்கை, குறிப்பாக நடத்தைவாதம் சொல்கின்ற பிஹேவியரிசம் வந்து செல்வாக்கு செலுத்தியது. பிஹேவியரிசம், நடத்தைவாதம், நடத்தைவாத கொள்கை செல்வாக்கு பெற்றிருந்த காலப்பகுதியினுடைய பிற்பகுதியில 1970களுக்கு பின்னரான காலப்பகுதியில பார்த்தோம் சொன்னா, அறிகைவாதம், காரணவாதம் அல்லது அறிகைவாதம் என்கின்ற கொள்கை முக்கியத்துவம் பெற ஆரம்பித்தது. நடத்தைவாதத்தில இருந்து கொஞ்சம் மேம்பட்டதாக, வேறுபட்டதாக இந்த அறிகைவாதம் அல்லது காரணவாதம் என்பது கருத்தில் கொள்ளப்பட்டது. இப்ப நடத்தைவாதம்னா உங்களுக்கு தெரிந்த நம்மளே, அதாவது ஒவ்வொரு நடத்தையும் கற்றலுடைய விளைவு, ஒவ்வொரு நடத்தையும் கற்றலினுடைய விளைவு, சூழல்ல இருந்து கிடைக்கின்ற தூண்டிக்கு ஏற்ப ஒரு மனிதனோ விலங்கோ துலங்களை காட்டுவார். இதன் அடிப்படையில தூண்டி என்பது கல்வியாகவும் துலங்கல் என்பது நடத்தையாகவும் இருக்கு. தூண்டின்ற கல்வி, துலங்கல் என்று சொல்வது நடத்தை. அப்ப இவங்க இந்த உளவியலாளர்கள் என்ன செய்யலாங்கன்னு சொன்னா, விலங்குகளை பறவைகளை ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் ஊடாக மனிதர்களுடைய நடத்தைகளை ஒழுங்கமைக்கின்ற வடிவமைக்கின்ற செயற்பாடுகள் கல்வியூடாக முன்னெடுக்கலாம் என்று இவங்க நம்பினார்கள். இதுதான் நாங்கள் நடத்தைவாதம் சொல்லுவோம். நல்ல உணவை கூட இந்த நடத்தைவாதத்தில் காணப்படுற பிரச்சனை என்ன சொன்னா, மிருக நடத்தை அல்லது பறவைகளுடைய இந்த நடத்தைகள் மனிதர்களுக்கு பொருத்தமுடையதா, பொருந்துமா என்கிறதான் பிரச்சனை. நாங்க கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்லையும் பார்த்திருக்கிறோம் என்ன நடத்தைவாத கொள்கைன்னு சொல்லி. இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க சொல்ற மாதிரி, நாங்க பழமொழிகளாக கூறுகின்ற மாதிரி என்ன, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல, நாங்க யாரோட சேர்ந்து கொள்வோமோ அவருடைய நடத்தை நாங்க என்ன செய்வோம், கற்றுக்கொள்வோம் சொல்றோம். நாங்க ஒரு குடிகாரனோட பழகினா நாங்கள் குடிகாரனா போயிடுவோம், நாங்கள் ஒரு ஸ்மோக் பண்றவனோட பழகினா நாங்கள் ஸ்மோக் பண்றவனா மாறிடுவோம் என்று இந்த நடத்தைவாதம் சொல்கிறது, தூண்டி சொல்லுங்க. ஆனால் 70ஆம் ஆண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில வந்த உளவியலாளர்கள் இந்த நடத்தைவாதத்துல கொஞ்சம் மாற்றங்களை செய்து அவர்கள் செய்தார்கள், ஒருவருடைய தூண்டி சூழல கிடைக்கிற தூண்டி இருக்குதானே, தூண்டி அருகையினூடாக எங்களோட சிந்தனை எங்களோட மூளை என்பவற்றுக்குள்ள சென்று அதனூடாகத்தான் எங்களை நடத்தை வெளிப்படுதே தவிர, நாங்க சூழல்ல கிடைக்கிற எல்லா தூண்டிக்கு நாங்க துலங்களை காட்டுறது இல்லைன்னு சொன்னாங்க. உதாரணமா சொன்னாங்க அவங்க, ஒரு ஒரு குடிகாரனோட சேர்ந்த நண்பன் ஒருவரும் குடிகாரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நண்பன் குடிக்கிறான்னு சொன்னா தடுத்து பார்த்துருப்பான் அல்லது வெறுத்து போயிருப்பான், அதுல பிரச்சனை இல்லை. இவன் குடிகாரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் குடிகாரனா மாறவனுமா இருந்தா இவனுடைய மூளை என்ன செய்வோம், அந்த குடிப்பழக்கத்தை விரும்பி போகணும், விரும்பன் விரும்பாத வரைக்கும் இவன் குடிகாரனாக இயலாது. இதான் கருத்து. அப்ப பாருங்க, இந்த உளவியல் கொள்கைகள் மாற்றம் அடையும். 1960-50களில் நடத்தைவாதம், 70களில் அருகேவாதம், இவ்வாறு உளவியல் கொள்கைகளும் என்ன செய்து மாற்றம் அடைகிறது. இப்ப ஒப்புறோம் நாங்கள் உளவியல் கொள்கைகளை, நடத்தைவாதம் ஏற்புடையதா அருகேவாதம் ஏற்புடையதா, இதன் அந்த ஒப்பு. இதனூடாகவும் நாங்கள் என்ன செய்யறோம், கல்வி ஒப்பீட்டு கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். அடுத்து பாருங்க, கல்வி புலத்துடன் தொடர்புடைய உளவியல் கோட்பாடுகள் தொடர்பிலும் அவற்றுக்கிடையிலான ஒற்றுமை வேற்றுமை அவற்றின் தாக்கம் தொடர்பிலும் ஆராய்ந்து ஒப்பீட்டு கல்வியினூடாக நோக்கப்படுகிறது. நாங்கள் சொல்ற விஷயம் இதுதான். நடத்தைவாத கொள்கையா அறிகைவாத கொள்கையா, கட்டுருவாக்க கற்றலா நடத்தைவாத கற்றலா, இந்த விடயங்களை எல்லாமே வந்து நாங்க ஒப்புறு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உளவியல காண கல்வியில காணப்படுகின்ற
உளவியல் பின்னணிகளை நாங்கள் ஒப்பீடு செய்யும் பொழுது ஒப்பீட்டு கல்வியை வளர்க்கலாம் சொல்லி இந்த அணுகுமுறை சொல்லப்பட்டது. சரியா? ஓகே. இப்ப அடுத்த அணுகுமுறை தான் சமூக விஞ்ஞான அணுகுமுறை, சோசியல் சயின்ஸ் அப்ரோச்சஸ், சமூக விஞ்ஞான கற்கை நெறிகளில் காணப்படுகின்ற அணுகுமுறை. அடுத்த நாங்கள் சொல்லணும் சமூகவியல் அணுகுமுறை. நாங்கள் சொல்லலாம் இதை சமூகவியல் முறையினூடாக விஞ்ஞான ரீதியான அடிப்படைகளை கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வினை கொடுப்பதாக இவ்வணுகுமுறை காணப்படுகிறது. பண்பாடு, கலாச்சாரம், சமய முறைகளுக்கு ஏற்ப சமூகவியல் விடயங்கள் திட்டமிடப்படுகின்றன. முழுமையான விளக்கத்தை ஒப்பீட்டு கல்வியின் அடிப்படையில் விளக்கும் போது சமூகவியல் அணுகுமுறையில் விளங்கிக் கொள்வது மிகவும் பயனுடையது. ஒரு சமூகத்தை பத்தி நாங்கள் ஆய்வு செய்தோம்னு சொன்னா அந்த சமூகத்துல பயன்படுத்தப்படுகின்ற கல்வி செயற்பாடுகளை எங்களால அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே சமூகத்தை பத்தி ஆய்வு செய்கின்ற போது சமூகவியல் கண்ணோட்டத்தில் நாங்கள் ஆய்வு செய்யுமாக இருந்தால் அங்கு காணப்படுகின்ற கல்வியை வந்து நாங்கள் ஒப்பீடு செய்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லி இந்த அணுகுமுறை நம்புகின்றது. ரைட். சமூகவியல் அணுகுமுறையில அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற போது சமூக விஞ்ஞான முறையில் முழுமையான விளக்கத்தை தருவதற்கு மட்டுப்பாடுகளும் காணப்படுகின்றன, சில தடைகளும் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டினதும் சமூக அமைப்பு முறைகள் அதற்கேற்ற வகையில் வளர்ச்சி மாற்றங்களும் தனித்தனியான பண்புகளையும் கொண்டுள்ளன. ஒவ்வொருப்பட்ட பண்புகள் ஒவ்வொரு சமூகத்திலே. சமூகவியல் பார்வையில் பல விடயங்களையும் அறிவது அதிகளவு முக்கியத்துவம் பெறுகின்றது. தான் சமூகவியல் அணுகுமுறை என்று சொல்றோம். அடுத்ததான் டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச்சஸ், விவரண ஆய்வு அணுகுமுறை. விவரண ஆய்வு அணுகுமுறைன்னு சொல்லி ஒரு புதிய அணுகுமுறையும் பயன்படுத்தப்படுவது நவீன கால அணுகுமுறைகளில் ஒன்றாக இந்த அணுகுமுறை கருதப்படுகின்றது. சரிதானே? ஓகே. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் விவரண ரீதியாகவும் ஒப்பீட்டு கல்வி முறை கற்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது, டிஸ்கிரைப் பண்றது, விவரணமாக விரிவாக ஆராய்வது. இந்த அணுகுமுறையினூடாக ஒரு நாட்டினுடைய கல்வித்துறையில் நல்ல பண்புகளை பற்றி விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு நாட்டினுடைய கல்வித்துறையில நல்ல பண்புகளை பற்றி விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? விவரண ரீதியில் நோக்குகின்ற போது கல்வி முறை தொடர்பாக ஆழமானதும் தெளிவானதும் விளங்கிக் கொள்ளக்கூடியதுமான முறையில் கற்றுக்கொள்ள முடிகிறது. டிஸ்கிரிப்டிவ் சொன்னதே அதான். அதாவது ஒரு நாட்டுடைய கல்வி முறை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில காணப்படுகின்ற கல்வி விடயங்களை மிக ஆழமாக ஆராய்வாங்க. சமூக ரீதியாக, அடுத்தது ஒழுக்க ரீதியாக, ஆன்மீக ரீதியாக பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில மிக ஆழமாக மிக தெளிவான விளக்கங்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் இந்த விவரண அணுகுமுறையின் ஊடாக. இன்று கல்வி முறைகளில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் கல்வித்துறையில் அபிவிருத்தி அடைவதற்கும் பின்னணியாக இருக்கின்றன. அதிகமான கல்வியாளர்கள் விவரண ரீதியான முறைகளை கையாண்டு இந்த அணுகுமுறையினை அணுகுமுறை ஐயா இவ்வணுகுமுறையை கையாண்டு அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள். விவரண அணுகுமுறை நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம். அடுத்தது அளவு ரீதியான புள்ளி விவர அணுகுமுறை. அளவு ரீதியான புள்ளி விவர அணுகுமுறை. அளவு ரீதியான புள்ளி விவர அணுகுமுறைன்னு சொல்வது
அளவு ரீதியான புள்ளிவிவர அணுகுமுறை என்பது கல்வி முறைகள் தொடர்பான விடயங்களை அல்லது கல்வியுடன் தொடர்புடைய விடயங்களை அல்லது கல்வியுடன் தொடர்புடைய பல்வேறு மாறிகளை புள்ளி விவர அடிப்படையில் தொகை வீதம் என்ற ரீதியில் கணக்கிட்டு அவற்றை ஒப்பீடு செய்வதாகும். உதாரணமாக 2022 ஆம் ஆண்டு ஏ லெவல் பரீட்சையில பல்கலைக்கழகத்துக்கு தகுமை பெற்ற மாணவர்கள விகிதத்தையும் 2021 ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவரின் அடிப்படையில பல்கலைக்கழகத்துக்கு தகுமை பெற்ற மாணவர்களுடைய சதவீதத்தையும் ஒப்புறது. அப்ப புள்ளி விவர ரீதியான தகவல்களை வச்சு நாங்க ஒப்புறது. 2021 ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சையில ஓஎல்ல மெட்ஸ்ல ஃபெயில் அடைஞ்ச மாணவர்கள் எண்ணிக்கை, 2022ல மெட்ஸ்ல ஃபெயில் அடைஞ்ச மாணவர்கள் எண்ணிக்கை. அவை இந்த எண்ணிக்கை கூடியிருக்குதா குறைஞ்சிருக்குதாங்கிறது நாங்க ஒப்புறோம். இதுதான் நாங்க புள்ளி விவர அணுகுமுறைன்னு சொல்லுவோம். அளவு ரீதியான அல்லது தொகை ரீதியான என்ன குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க, குவான்டிட்டி அளவு ரீதியான அல்லது தொகை ரீதியான புள்ளி விவர அணுகுமுறை. அது நிறைய விஷயங்களை நாங்க செய்யலாம். உதாரணமாக பாடசாலையில இடைவிடுகின்ற மாணவர்கள் வீதம், 2015 ஆம் ஆண்டுக்கு பின்னர் பாடசாலையில இடைவிலகிய மாணவருடைய வீதம், 2015 ஆம் ஆண்டுக்கு முன்னர் பாடசாலையில இருந்து இடைவிலகிய மாணவருடைய வீதம், இதை நாங்கள் ஒப்பீடு செய்யறோம். அப்ப இது ஒரு நாட்டிலேயும் ஒப்பீடு செய்யலாம், நாடுகளுக்கு இடையிலையும் ஒப்பீடு செய்யலாம். உதாரணமாக எங்களோட நாட்டு பாடசாலைகள்ல நகர்ப்புற பாடசாலைகள்ல ஆசிரியர் மாணவர் வீதம் எந்த அடிப்படையில கணக்கு, ஆசிரியர் மாணவர் விகிதம். அப்ப சொல்றாங்க கொழும்பு கம்பகா போன்ற மாவட்டங்கள்ல வந்து 12-13 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பதை சொல்றாங்க, 12-13 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அதே போல அனுராதபுரம் புலனறுவை அதே போன்ற மொன்றாகலை போன்ற மாவட்டங்களை நாங்கள் எடுத்து பார்க்கிற போது அங்க வந்து ஆசிரியர் மாணவர் வீதம் 22:1 என்ற அடிப்படையில் இருக்கிறார். அப்ப இதான் அந்த ஒப்பீடு. அப்ப இந்த ஒப்பீட்டை செய்வதன் ஊடாகவும் நாங்க ஒப்பீட்டு கல்வியினை மேற்கொள்ளலாம், ஒப்பீடு செய்யலாம் என்பது இந்த அணுகுமுறையினுடைய விளக்கமாக காணப்படுகின்றது. சரிதானே? ஓகே. உதாரணமாக ஒரு நாட்டினுடைய கல்வி அறிவு மட்டம், எழுத்தறிவு வீதம், வாசிப்பு மட்டம் போன்ற விடயங்களை புள்ளி விவர அடிப்படையில் பார்க்கலாம். ஓகே, அது நாடுகளுக்கிடையே நாங்க செய்யலாம். என்ன உதாரணமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா என்ன, தென்னாசியாவில எழுத்தறிவு வீதம் கூடின நாடு எது, சவுத் ஏசியாவில எழுத்தறிவு வீதம் கூடின நாடு எது, தெரியுமா? தென்னாசியாவில், ஆசியாவில தென்னாசியா சவுத் ஏசியாவில எழுத்தறிவு வீதம் கூடிய நாடு தென்னாசிய நாடு தெரியுது, இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான், மாலத்தீவு, ஆப்கானிஸ்தான், என்ன இதுதான் தென்னாசிய நாடு. இதுல எழுத்தறிவு வீதம் கூடிய நாடு இலங்கை சார். இலங்கை, ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா எழுத்தறிவு நாடு. இலங்கையில எழுத்தறிவு வீதம் எவ்வளவு, 97 அப்படித்தானே இருந்துச்சு? அதுல ஃபர்ஸ்ட் சொன்னேன் சார், 97.4, 97.4 எழுத்தறிவு வீதம், ரைட். அதே போன்ற தென்னாசியாவில எழுத்தறிவு வீதம் குறைஞ்ச நாடு, பங்களாதேஷ். பங்களாதேஷ், நேபாளம், நேபாளம், பங்களாதேசம் கூட குறை, நேபாளம், நேபாளம் மிக குறைந்த எழுத்தறிவு வீதத்தை கொண்ட நாடு. அப்ப நாங்க ஒப்பீடு செய்வோம். இந்த ஒப்பீடு புள்ளி விவர ரீதியான அதாவது அளவு ரீதியான, நாங்கள் எண்ணிக்கைன்னு சொல்லலாம், வித்தின வீதம் இலங்கையில 99.4, நேபாளத்துல 64.2 உதாரணம். அப்ப இப்ப நாங்க ஒப்பிடுறது
இந்த ஒப்பீடுகளை செய்யறதுக்கு இந்த புள்ளி விவர அணுகுமுறை பயன்படுத்தப்படுகிறது. இது ஒப்பீட்டு கல்வியை கற்பதற்கான அடிப்படையை வளர்க்கும். எழுத்தறி வீதம், கல்வியறிவு மட்டம், வாசிப்பு மட்டம் போன்றவற்றை நாங்கள் இந்த புள்ளி விவர ரீதியான தகவல்கள் கூட நாங்கள் பெற்று நாங்கள் ஒப்பீடு செய்யலாம். இது ஒரு நாட்டுக்குள்ளே இந்த ஒப்பீட்டை செய்யலாம், நாடுகளுக்கு இடையிலேயே வந்து நாங்கள் ஒப்பீடு செய்யலாம். உதாரணமாக இந்த முறை நடைபெற்ற கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சை பெறுபொருள் அடிப்படையில பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள்ல பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள்ல அதிகமான சித்தி வீதத்தை கொண்ட சித்தி வீதத்தை பெற்ற மாணவர்கள் எந்த மாகாணத்தை சேர்ந்தாங்க? கிழக்கு கிழக்கு மாகாணம். எஸ் கிழக்கு மாகாணம் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைன். 2021 ஆம் ஆண்டைய உயர்தர பரீட்சை பெறுபொருளையும் கிழக்கு மாநிலம் முதலாமல் கிழக்கு மாநிலம் முதலாமல் ஆனால் 2020 ஆம் ஆண்டைய உயர்தர பரீட்சை பெறுபொருள் எத்தனை மூலம் கிழக்கு மாநிலம் 2020 ஏழாவது இடம் ஏழு ஏழு அல்லது எட்டு லாஸ்ட் அவர் திடீர்னு இந்த மாற்றம் வந்திருக்கிறது. இந்த முதலாம் இடத்தில் 2% வந்திருக்கிறார். அப்ப இதன் அந்த புள்ளி விவரில் அடிப்படையில வந்து நாங்க ஒப்பீடு செய்யறது. இவ்வளவுதான் நாங்க இந்த அணுகுமுறைக்குள்ள பார்க்க வேண்டிய விஷயம். என்னென்ன அணுகுமுறைகள் நாங்க பார்த்தோம்? வரலாற்று அணுகுமுறை, தத்துவார்த்த அணுகுமுறை ஃபர்ஸ்ட் பார்த்தோம், தத்துவார்த்த அணுகுமுறை, வரலாற்று அணுகுமுறை, உளவியல் எஸ் அணுகுமுறை, உளவியல் அணுகுமுறை, விவரண அணுகுமுறை, புரியுமா? விவரண அணுகுமுறை, விவரண அணுகுமுறை, டிஸ்கிரிப்டிவ், சமூக விஞ்ஞான அணுகுமுறை, உளவியல் அணுகுமுறை, புள்ளி விவர அணுகுமுறை. பார்த்தது புள்ளி விவர அணுகுமுறை, அளவு ரீதியான அல்லது தொகை ரீதியான புள்ளி விவர அணுகுமுறைன்னு சொல்லி இவை இந்த அணுகுமுறைகளை பயன்படுத்தி ஒப்பீட்டு கல்வி என்கின்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வளவுதான் இந்த அணுகுமுறைகள் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். இது நீங்க பெருசாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை, சரியா? ஓகே, இப்ப நாங்க ரெண்டு ஸ்லைட்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டோம். இந்த கிளாஸ் முடியச்சு அதெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்லைட் உங்களோட குரூப்ல நான் போடுவேன். நம்ம அட்மின் ஆக்கல அதை பேசிட்டு தான் போடுவேன். சரி, ஓகே. இப்ப நாங்க அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நாங்க போறோம். ரைட், ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்குதா பிள்ளைகள்? ஓ சார், ஓகே, இப்போதான் எங்களோட பாடத்துல பிரதானமான பகுதிக்கு நாங்க வந்திருக்கிறோம். ரைட், இப்போதான் நாங்க ஒப்பீட்டு கல்வி பாடத்துல பிரதானமான அம்சத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம், சரியா? ஓகே, இலங்கையினுடைய பண்டைய கல்வி முறையை பத்தி நாங்க பார்க்கணும். எங்களோட நாட்டு கல்வி முறையை பத்தி நாங்க கட்டாயமாக அறிஞ்சிருக்க வேணும். ரைட், இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிறத பாருங்க. ரைட், இதுதான் நாங்க குருகுல கல்வி முறைன்னு சொல்லுவோம். குருகுல கல்வி முறை, இல்ல குரு யாரு? ஆசிரியர். ஆசிரியர், எஸ் ஆசிரியர் தான். இதுல யார் அடிக்கிறார்? ஆசிரியர் அடிக்கிறாரா, ஒரு சமய துறவியா அடிக்கிறாரா? எஸ் ஒரு சமய துறவியாக ஒரு ஆசிரியர் பாருங்க. அவர் இருந்து கொண்டிருக்கிறார், மாணவர்கள் நின்று கொண்டு கற்கிறார். இதைத்தான் நாங்க குருகுல கல்வின்னு சொல்லுவோம். குருவுக்கு பணிவிடை செய்து குருவினுடைய இல்லத்துல அல்லது குரு தங்கியிருக்கின்ற மத நிறுவனத்துல மாணவர்கள் கல்வி பெற்றுக் கொள்கின்ற முறைக்கு பேர் தான் குருகுல கல்வி முறை.
அப்ப இதங்கட பண்டைய கல்வி முறையில பண்புகள்ல ஒண்ணு இந்த குருகுல கல்வி முறை, குரு சிஷ்ய தொடர். அப்ப இங்க மனநம் குரு தன்னுடைய வாயிலிருந்து எதையெல்லாம் உதிர்க்கிறாரோ, எதையெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கல்விதான். அப்படியான ஒரு முறைதான் எங்கள நாட்டுல புராதன காலத்துல நிலவி இருந்தது. அப்ப பௌத்த சமய சார்ந்த துறவிகள், இந்து சமயம் சார்ந்த குருக்கள், அதே போன்று இஸ்லாம் சமயம் சார்ந்த மௌலவிகள் அல்லது ஆலிம்கள் வந்து என்ன செய்தாங்க, அவங்களோட சமூகம் சார்ந்த மாணவர்களுக்கு தாங்கள் பெற்ற அறிவை வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப குருவுக்கு பணிவிடை செய்வதன் ஊடாக, குருவுக்கு சேவகம் செய்வதன் ஊடாக அவர்களிடமிருந்து இந்த கல்வி அறிவை மாணவர்கள் கற்றுக்கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். இது மிக புராதன காலத்தில் நிலவிய ஒரு முறையாக இருந்துச்சு. மனசு மாற்றம் அடைய 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 உலகம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்துக்கு ஊடாக அந்த கல்வி செயற்பாடு இடம் பெறுகிறது. கிராமிய கல்வி முறையாக அந்த கல்வி முறை வளர்ச்சி நாங்க பார்ப்போம் பண்ணுங்க. இதுல இருந்து இன்றைக்கு நாங்க காண்கின்ற பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் வரைக்கும் எங்களோட நாட்டுற கல்வி முறை மெது 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 மெதுவாக வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது என்ற விடயத்தை நாங்க இங்க நாங்க பார்க்க போகின்றோம். ஓகே. அப்ப இளங்கட பண்டைய கல்வி முறையில தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகள் என்னங்கிற விடயத்தை நாங்க முதலாவதா பார்ப்போம். முதலாவது விஷயம் ஆரியருடைய இலங்கை வருகை. ரைட், ஆரியர்களுடைய இலங்கை வருகை. ஆரியர்கள் எந்த நாட்டுக்கு வருகிறார்கள்? எந்த நாடு? இலங்கைக்கு. இந்தியாவிலிருந்து இந்தியா ஆரியர்கள் வந்தாங்க இலங்கை. இலங்கைக்கு வந்தாங்க. வந்தார்கள் இந்தியாவிலிருந்து. எந்த இந்தியாவுடைய எந்த பகுதி? தென்னிந்தியாவா, வட இந்தியாவா, கிழக்கு இந்தியாவா, இந்த இந்தியா? தென்னிந்தியாவிலிருந்தா சார். திராவிட பகுதியா? தென்னிந்தியாவிலிருந்து சார். வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் தான் ஆரியர்கள். தென்னிந்தியாவிலிருந்து வருகிறவர்கள் திராவிடர்கள். சேர சோழ பாண்டியர்கள் அந்த ஏரியாவிலிருந்து வந்தாங்க வந்து திராவிடர்கள். திராவிடர்கள் தான் நாங்க இங்கே தமிழர்கள் நாங்க சொல்லுவோம், திராவிடர்கள். ஆரியர்கள் வட இந்தியாவில் இருந்து வருகை தந்தவர்கள். என்ன நீங்க ஹிஸ்டரி பாடத்துல படிச்சுட்டு பானு ஞாபகம் இருக்கிறா? ஓ சார், ஓ, கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டுல இருந்து விஜயனும் அவனுடைய 700 தோழர்களும் என்ன இலங்கையுடைய தம்பபாண்டியன் இடத்துல வந்து இறந்தார். முதலாவது குரு என்ன, அதுக்கு பிறகு அவனுடைய மனைவியாக இருக்கின்ற மதுராபுரியில் வரிசை வாரா, அதுக்கு பிறகு பண்டு வாசுதேவன் வாரான், அவனுடைய பட்டத்துல வரிசை பத்தகச்சான வாரா, இவங்க எல்லாருமே வந்து இந்தியாவிலிருந்து வருகை தந்த குடியேற்றக்காரர்கள். அப்ப இன்றைக்கு நாங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ளுவோம், இலங்கையில சிங்களர்களோ தமிழர்களோ முஸ்லிம்களோ யாராக இருந்தாலும் இவங்க எல்லோருமே இந்த நாட்டுக்கு வருகை தந்தவர்கள், குடியேற்றத்துக்காக வருகை தந்தவர்கள் வழங்கிக் கொள்வோம். சரி, ஓகே. அப்ப இந்த ஆரியர்கள் இலங்கைக்கு வருகை தந்த போது இலங்கையில வாழ்ந்த மக்களார் பழங்குடி மக்கள் இயக்கர் நாகர் என்ற ரெண்டு குழந்தை. இயக்கர் நாகர் தேவர், இயக்கர் நாகர் தேவர் என்று சொல்லி மூன்று இன மக்கள் வாழ்ந்திருக்கிறார்களாக உங்களுடைய வரலாற்றினுடைய மகாவம்சர் போன்றவற்றை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவர்கள் இப்போது எங்க இருக்காங்கன்னு சொன்னா, அவர்கள் காடுகளில் இருக்கின்ற வேடுவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் வேடுவ இனத்தைச் சேர்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த ஆரியருடைய இலங்கை வருகை இலங்கையுடைய கல்வி முறையில தாக்கம் செலுத்துது. இந்தியாவில இருந்து தான் இவங்க வருகை தந்திருக்காங்க பார்த்திருக்கிறோம். அப்ப இந்தியாவில அவங்க வாழ்ந்த பிரதேசத்துல எவ்வாறான கற்றல் கற்பித்தல் செயற்பாடு இடம்பெற்றிருந்ததோ, ரைட், அவ்வாறான ஒரு கற்றல் கற்பித்தல் செயற்பாடு இலங்கையில் இவங்களுடைய வருகைக்கு பிறகு ஆரம்பமாகி இருக்கிறது. ரைட், அப்ப இந்த இயக்கர் நாகர் தேவர் போன்றோர் வந்து அவங்களுடைய கல்வி செயற்பாடுகளை எவ்வாறு ஒழுங்கமைத்திருந்தார்கள் என்கின்ற தகவல் எங்களுக்கு கிடைக்கல. ஆனா ஆரியர்கள் தங்களுடைய கல்வி செயற்பாடுகளாக இந்த குருகுல கல்வி முறை அறிமுகம் செய்தவர்கள் ஆரியர்கள் என்றுதான் நம்பப்படுகின்றது. அவர்கள் கூடத்தான் இந்த ஒழுங்கமைந்த கல்வி செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக சமய ரீதியான தலைவர்கள் தான், சமயத்தை போதிக்கின்ற சமய தலைவர்கள் தான் இந்த கல்வி செயற்பாடுகள்ல
கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சமயத்தை கற்றுக் கொடுப்பதன் ஊடாக மற்றும் எழுத்து எண் போன்ற அடிப்படையான கல்வி செயற்பாடுகளுக்கு மாணவர்களுக்கு தேவையான கல்வியை வழங்கி இருக்கிறார்கள் நம்பப்படுகிறது. அப்ப இலங்கை பண்டைய கல்வி முறையில ஆரியர்களுடைய வருகை ஒரு பிரதானமான இடத்தை பொருள். ஆரியருடைய வருகையோடுதான் கல்வி செயற்பாடுகள் ஒழுங்கமைந்த வகையில இலங்கையில இடம்பெற ஆரம்பித்திருக்கிறது. அது இந்தியாவில அவர்கள் பயன்படுத்தின அந்த கல்வி முறையுடைய தாக்கம், அவங்களுடைய அந்த செல்வாக்கு அவ்வாறே இலங்கையிலும் இவருடைய வருகைக்கு பின்னர் இவர்களால பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பத எங்களால் காட்டக்கூடியதாக இருக்கின்றது. சரிதானே? ஓகே. அப்ப இந்த காலப்பகுதியில காணப்படுகின்ற கல்வெட்டுக்கள் மற்றும் தொல்பொருள் ஆதாரங்கள்ல இந்த எழுத்துக்கள் என இந்த எழுத்துக்களுடைய செல்வாக்கு தாக்கத்தை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, அடுத்தது பௌத்த மதத்தின் வருகையும் அதன் செல்வாக்கு. ஆரியருடைய வருகை இடம்பெற்று மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் நிலவடையணும். ஆரியருடைய வருகை இடம்பெற்று மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் தான் இலங்கையில பௌத்த மதத்தினுடைய வருகை இடம்பெறுது. இதுதான் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் கருத்து முரண்பாடு. ஆரியர்கள் பௌத்த சமயத்தை கொண்டு வந்தார்கள் மதம் இல்லை. ஆரியர்கள் என்ன மதம் உண்டு அது ஒரு சர்ச்சை. பெரும்பாலான இந்துக்கள் சொல்றாங்க, இந்துக்களுக்கு ஒரு சமயம் சொல்றாங்க. ஓகே, அதை முன்பு பிரிக்கணும். அப்ப இலங்கையில தேவ நம்பி தீச மன்னனுடைய கால பகுதியில தான் பௌத்த சமயம் அறிமுகம் செய்யப்படுகிறது என்று நீங்க பார்த்துருக்கீங்க. அந்த கால பகுதியில இந்தியாவினுடைய பெரும்பாலான பகுதியை வந்து அசோக சக்கரவர்த்தி ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அசோக சக்கரவர்த்தி போர்ல வந்து போர் செய்வதில் நாடுகளை கைப்பற்றுவதில் மிக தீவிரம் காட்டினவராக இருந்தார். ஒரு கட்டத்தில் அவரால் இது நாங்கள் ஏன் செய்ய வேணும், ஏன் நாங்கள் உயிர்கள் அநியாயமாக கொல்ல வேணும் என்ற எண்ணம் உருவான போது அவருடைய பௌத்த சமய தீவிர ஆதரவாளராக மாறி பௌத்தத்துக்கு மாறுறார். தன்னுடைய பிள்ளைகளை பௌத்த துறவிகளாக மாற்றுறார். அந்த அசோக சக்கரவர்த்தியுடைய மகன் தான் மகிந்த தேரர். மகள் தான் யாரு? சங்கமித்தே. வெரி குட். சங்கமித்தை பிக்குனி. அப்ப இந்த மகிந்த தேரருடைய வருகை இடம்பெற்ற போதுதான் இலங்கையில பௌத்த சமயத்தினுடைய தோற்றம் இடம்பெறுகிறது. அப்ப பௌத்த சமயம் இலங்கையில பரவ ஆரம்பித்த போது அவர்கள் பௌத்த சமயத்துக்காக பல மடாலயங்களை அதே போல பன்சலைகளை என்ன அதே போல பல்வேறு விதமான சமய ரீதியான நிறுவனங்களை இலங்கையில தாபிக்கிறாங்க அந்த காலப்பகுதியில மன்னர்கள். அந்த சமயத்தை போதித்த பௌத்த துறவிகளூடாக கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளும் இடம்பெற ஆரம்பிக்கிறது. அப்ப ஆரியருடைய வருகையுடைய செல்வாக்கு போல பௌத்த மதமும் அதனுடைய வருகையும் அதனுடைய செல்வாக்கும் இலங்கையுடைய பண்டைய கல்வி முறையில மிக தாக்கம் செலுத்திய முக்கியமான காரணிகளாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. அடுத்தது மன்னர்களின் ஆதிக்கமும் ஆதரவும். அப்ப இலங்கையில ஏராளமான மன்னர்கள் இலங்கையை ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த மன்னர் ஆட்சி கால பகுதியில் இந்த மன்னராட்சி கால பகுதியில மன்னர்கள் கற்றல் செயற்பாடுகளுக்கு கல்வி செயற்பாடுகளுக்கு கொடுத்த ஆதரவும் முக்கியத்துவம் ஒரு முக்கியமான காரணம். அதிலே குறிப்பாக இந்த போர்கள் இடம்பெறாத காலப்பகுதி, அந்நிய படையெடுப்புகள் மற்றும் உள்நாட்டு போர்கள் இடம்பெறாத காலப்பகுதியில சுமூகமாக ஆட்சி நடவடிக்கைகள் இடம்பெற்ற காலப்பகுதியில மன்னர்கள் இந்த கல்வி செயற்பாடுகளுக்கு கூடுதலான ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். மன்னர்கள் தங்களுடைய வாரிசுகளுக்கு கல்வி வழங்கியது மாத்திரமல்லாமலுக்கு நாட்டு மக்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து கல்வி செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் உதவி ஒத்தாசை நன்கொடைகள் மற்றும் இதர ஆதரவுகளை வழங்கி வந்திருக்கிறார்கள். அதுவும் எங்களோட கல்வி முறையில தாக்கம் செலுத்தக்கூடிய காரணியாக இருக்கிறது. அடுத்ததுதான் இந்து சமயத்தினுடைய செல்வாக்கு. குறிப்பாக இலங்கையுடைய வடக்கு கிழக்கு பகுதியில இந்து சமயத்தை சேர்ந்த இந்து சமயத்தை தழுவிய பின்பற்றுகின்ற பொதுமக்கள் காணப்படுகின்ற போது அவங்களுடைய கோயில் பள்ளிகள்ல அவங்க சமய குருக்கள் குறிப்பாக சமஸ்கிருதத்தை கற்று தேர்ந்த சமய குருக்கள் வந்து
சமய ரீதியான மந்திரங்கள் மற்றும் சமய ரீதியான கல்வி மாணவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக தென்னிந்திய படையெடுப்புகள் இடம்பெற்ற போது இலங்கையினுடைய புலனாய்வு பிரதேசத்தை சோழர்கள் ஆட்சி செய்த காலப்பகுதியில பாண்டியனுடைய வல்லி இடம்பெற்ற காலப்பகுதியிலெல்லாம் இந்து சமயம் செல்வாக்கு மிக்கதாக காணப்பட்டிருக்கின்றது. அந்த மதனுடைய ஆதரவோடும் கல்வி செயற்பாடு இலங்கையில முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவில் இருந்த சில பல்கலைக்கழகங்களுக்கு இலங்கையிலிருந்து மாணவர்கள் உயர்கல்விக்காக அந்த கால பகுதியிலேயே சென்றிருக்கின்றார் என்ற விடயத்தையும் எங்களால அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த விஷயம் குலவேறுபாடு. குலவேறுபாடு குறிப்பாக இந்து மதத்திலேயும் பௌத்த மதத்திலேயும் காணப்படுகின்ற சாதி மற்றும் குல வேறுபாட்டு காரணங்களும் பண்டைய கல்வி முறையில தாக்கம் செலுத்தியிருக்கிறது. குறிப்பாக சமூகத்தில தாழ்த்தப்பட்ட இனங்கள் அல்லது பிற்படுத்தப்பட்ட இனங்கள் நம்பப்படுகின்றவர்கள் கற்கின்ற கற்றல் செயற்பாடுகளுக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படவில்லை, மறுக்கப்பட்டிருந்துச்சு. ரைட், அவங்க சாதியால அல்லது குலங்களால உயர்ந்தவர்கள் மேம்பட்டவர்கள் என்று கருதப்படுகின்றவர்கள் மற்றும் அவருடைய பிள்ளைகள் தான் கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு காணப்பட்டிருக்கிறது. சரிதானே? ஆனாலும் காலனித்துவ ஆட்சி கால பகுதியில கல்வி செயற்பாடுகள்ல பணம் செல்வாக்கு பெற்றிருந்தது போல இந்த கால பகுதியில குலம் சார்ந்த விடயங்கள் செல்வாக்கு பெற்றிருந்தது. இது எல்லாத்தையுமே இல்லாத ஒழித்தது வந்து CWW கண்ணங்கர் அவர்களுடைய இலவச கல்வி திட்டம். குலவேறுபாடுகளும் ஒரு மிக முக்கியமான காரணியாக அடையாளப்படுத்தப்படுவது. அடுத்த பொருளாதார நிலை. அதாவது தன் குடும்பத்துக்கு தேவையான வசதிகளை செலவினங்களை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலைமை நிரம்ப பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் கல்வி பெற்றுக் கொள்ள வேண்டும், கல்வி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கல்விக்கான செலவினங்களை செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது. பொருளாதாரம் சார்ந்த காரணிகளும் இந்த கல்வியில பண்டைய கல்வி முறையில தாக்கம் செலுத்திய முக்கியமான காரணிகளாக காணப்படுகின்றன. அடுத்தது கற்பித்தல் முறையும் கற்றல் சாதனங்கள். கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபடுகின்ற மாணவர்கள் மற்றும் அவருடைய குருக்கள் பின்பற்றிய கற்பித்தல் முறைகள், அவங்க கற்றலுக்காக பயன்படுத்திய அந்த ஏடுகள் மற்றும் ஊலைச்சுவடிகள் மற்றும் சாதனங்கள் என்பவையும் வந்து இந்த பண்டைய கல்வி முறையில செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகளாக காணப்படுகின்றன. சரிதானே? இப்ப நாங்க பார்க்க போறது பௌத்த கல்வி. பௌத்த கல்வி இப்போ பௌத்த கல்வியில பாருங்க, மூன்று முக்கியமான நிறுவனங்கள் காணப்படும். கிராம பாடசாலை அல்லது சிற்றூர் பள்ளி, என்ன குருகதல குருவின் வீடு, அடுத்து கோயில் பள்ளிகள் பன்சல, அடுத்து பிரிவினாங்கள். இது மூன்று முக்கியமான நிறுவனங்கள் காணப்படும். அதை கொஞ்சம் பாருங்க.
அப்ப இலங்கையினுடைய பௌத்த கல்வியில மூன்று முக்கியமான நிறுவனங்கள் புராதன காலத்துல செல்வாக்கு பெற்றிருக்கின்றன. அதில் முதலாவது நிறுவனம் தான் கிராம பாடசாலை அல்லது சிற்றூர் பள்ளி. அங்க குருகெதர்னு சொல்லுவோம், குருகெதர்னு சொன்னா குருவினுடைய வீடு. அப்ப கிராமப்புறங்கள்ல குருவினுடைய வீடு ஒரு பாடசாலை மாதிரி, மாணவர்கள் வந்து கல்வி கற்பதற்கு தேவையான ஒரு ஒரு ஒழுங்கமைப்புல அந்த பாடசாலைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். அங்க குரு தன்னுடைய வீடாக அதை பயன்படுத்துவார். அவனிடமிருந்து பிள்ளைகள் வந்து எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் அடிப்படை கணித அறிவை பெற்றுக் கொள்வதற்கும் தேவையான கல்வி அங்கு வழங்கப்பட்டிருக்கும். ஆகவே ஒரு வெறுமனே ஒரு அடிப்படை கல்வி, ஒரு ஆரம்ப கல்வி வழங்கப்படுகின்றமாகத்தான் இந்த கிராம பாடசாலைகள் அல்லது சிற்றூர் பள்ளிகள் வந்து குறுகெதர் என்கின்ற அந்த பாடசாலைகள் வந்து காணப்பட்டிருக்கின்றன. அதற்கு மேலதிகமாக கல்வியை தொடர்ந்து பெற வேண்டும் என்று நம்புகின்றவர்கள் விரும்புகின்றவர்கள் வந்து பன்சலைகளுக்கு, அவங்களுடைய பௌத்த விகாரைகளுக்கு சென்று மேலதிகமாக கல்வி பெற வேண்டும். அது கோயில் பள்ளிகள் அல்லது பர்ணசாலைகள் சொல்லப்படுகின்ற இடைநிலை கல்வியை வழங்குகின்ற நிறுவனங்களாக இருக்கு. இங்கு மேலதிகமாக ஆரம்ப கல்விக்கு மேலதிகமாக வழங்கப்படுகின்ற சமயம் சார்ந்த, கணிதம் சார்ந்த, எண்ணறிவு சார்ந்த, மொழி சார்ந்த, இலக்கியம் சார்ந்த பல்வேறு விதமான பாடநெறிகள் அந்த சமய தலைவர்களால போதிக்கப்படும். இது இடைநிலை கல்வியாக இருக்கு. இதற்கும் மேலதிகமாக உயர்கல்வியை பெறுகின்றவர்கள் பல்கலைக்கழகங்கள் என்று இன்று நாங்கள் அழைக்கின்றது போன்று அந்த காலப்பகுதியில பிரிவினர்கள் காணப்பட்டன. இளைஞருடைய பல்வேறு பிரதேசங்களையும் பல்வேறு பிரிவினர்கள் காணப்பட்டதுக்கான ஆதாரங்கள் காணப்பட்டது. அந்த பிரிவினாக்கள்ல உயர்கல்வியை பெற்றுக் கொண்டார்கள். இந்த பிரிவினாவில் உயர்கல்வியை பெற்றவர்களோட பெரும்பாலானவர்கள் வந்து பௌத்த துறவிகளாக, அதாவது பௌத்த சமயத்துல சமய துறவிகளாக இணைந்து கொண்டவர்கள் தான் இந்த பிரிவினாவில சேர்ந்து உயர்கல்வியை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. சாதாரணமான மாணவர்களுக்கு அல்லாமலுக்கு பௌத்த சமயம் சார்ந்த துறவிகள் சமய குருக்களுக்கு தான் இந்த பிரிவினாக்கள் உயர்கல்வி வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. ஆகவே பௌத்த கல்வின்னு சொல்லப்படுகின்ற இந்த பௌத்த கல்வி முறைமையானது மூன்று வேறுபட்ட நிறுவனங்களின் அடிப்படையில ஸ்தாபிக்கப்பட்டு ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்கல்வியின் அடிப்படையில இந்த கல்வி வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சரிதானே? ஓகே. அப்ப இங்க அவரோட சமயம் சார்ந்த விடயங்களுக்கு கூடுதலான முக்கியத்துவம் அவர் வழங்கியது மாத்திரம் இல்லாமல் இருக்கு, இந்த கற்பித்தல் பணியில கூட அவங்க சமய துறவிகள் தான் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை வந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சரிதானே? ஓகே. இத பாருங்க, இதான அந்த கிராம பாடசாலை அந்த சிற்றூர் பள்ளியில் சொல்றது இதான். அப்ப இங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஆரம்ப கல்வி, ஒரு அடிப்படையான கல்வி வழங்குகின்ற நிறுவனமாக இந்த சிற்றூர் பள்ளி குறுகெதர கிராம பாடசாலை காணப்பட்டிருக்கிறது. குறுகெதரன்னு சொன்னா குருவினுடைய வீடு, என்ன சிங்களத்துல குருவினுடைய வீடுன்னு சொல்லுவாங்க. இப்ப கிராமப்புறங்களில் குருவினுடைய வீடே பாடசாலையாக இருந்தது. மேல் நாட்டு பாடசாலை கல்வி முறை அறிமுகமாகும் வரை, அதாவது எங்க நாட்டுக்கு ஐரோப்பியனுடைய வருகை இடம்பெறும் வரைக்கும் இந்த குறுகெதரையில தான் பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வி போதிக்கப்பட்டது, வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. இங்க நான் சொன்ன மாதிரி எழுத்து வாசிப்பு போன்றன கற்பிக்கப்பட்டன. எழுத்து வாசிப்பு போன்றன கற்பிக்கப்பட்டன. இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். அடிப்படையான கல்விதான் இங்க வழங்கப்பட்டிருக்கிறது. சிற்றூர் பள்ளிகள்ல ஒழுங்கு கட்டுப்பாடு கண்டிப்பாக போடப்பட்டுச்சு. மாணவனோட ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய வகையில அவனோட ஒழுங்கு கட்டுப்பாடுகள் வந்து குரு பேணினார். ஆசிரியரின் ஆதிக்கமே அதிகம் இருந்தது. நாங்க ஏற்கனவே பிலோசபில படிச்சிருக்கோம் தானே, ஆசிரியர் மைய கல்வி. இந்த ஆசிரியர் மைய கல்வி ஆரம்பிக்கப்பட்டது இங்கதான். ஆசிரியர் தான் எல்லாவற்றையும் தீர்மானிப்பார். பாருங்க, மாணவர்கள் கூட ஆசிரியர் இருக்கின்ற இடத்தை தேடி போய்தான் கற்கிறார்கள். மாணவர் இருக்கிற இடத்த ஆசிரியர் வாரல, ஆசிரியர் வீட்டை மாணவர் தேடி போய் கேட்பார்கள். ஆசிரியரை ஆதிக்கம், எதை படிப்பிக்க வேணும், எப்படி படிப்பிக்க வேணும்,
ஆசிரியர் தான் தீர்மானிப்பார். அதான் ஆசிரியர் மைய கல்வின்னு நாங்கள் அடையாளப்படுத்துறோம் பிற்கால பகுதியில். வாய்மொழி மூலமான கற்பித்தல் முறையை பயன்படுத்தப்பட்டுச்சு, குறிப்பாக மனநமுறத்துக்கு, ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்கு. ரைட், இங்கு ஆசிரியர் வாய்மொழி மூலமான கற்பித்தலை பயன்படுத்தினர். ரைட், அப்ப மாணவர்கள் உன்னிப்பாக செவிமடுத்து மனநமிட்டுக் கொள்வார். பிறகு மனநமிட்டுக் கொண்ட உடையத்தை வந்து ஆசிரியருக்கு வந்து ஒப்புவிப்பார். ரைட், அப்ப இங்க அறிவு மாற்றம் போதிக்கப்பட்டுச்சு, ஒழுக்கமும் இருந்துச்சு, ஒழுக்கம் போதிக்கப்பட்டுச்சு மாணவத்துல. இந்த கற்பித்தலின் ஊடாக அறிவு சார்ந்த விடயங்கள் மட்டும்தான், வேற மனப்பாங்கோ திறனோ இங்கு வலியுறுத்தப்படவில்லை. அறிவு சார்ந்த விடயங்கள் இருந்துச்சு, ஆனா இங்கு பின்பற்றப்பட்ட ஒழுக்கம் சமயம் சார்ந்த விடயங்களாக இருந்ததுனால மாணவனுடைய மனப்பாங்கும் அதனுடைய வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஆனா இந்த திறனும் கொடுக்கல, இந்த ஸ்கில்ஸும் இல்லை, ஒரு மணி அறிவு வளர்ச்சி மட்டும்தான் சிதனே. ஓகே, பொருள் அறியாது மனநமிட்டு நிலையும் காணப்பட்டுச்சு. உதாரணமாக சமஸ்கிருதம், பாலி போன்ற அந்த மந்திரங்களை வந்து மாணவர்கள் மனநமிடுகின்ற போது அந்த பொருள் தெரியாது, பொருள் தெரியாமலும் அவங்க மனநமிடக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை வந்து இந்த ஆரம்ப பள்ளிகளில் காணப்பட்டிருக்கிறது. அதே போன்று எழுத்து பயிற்சி வழங்க மணல் பரவிய தட்டுக்கள், தாம்பாளங்கள் என்பன பயன்படுத்தப்பட்டன. இந்த நாங்க பயன்படுத்துற மாதிரி பேப்பர்களோ கொப்பிகளோ பயன்படுத்தாம இருக்கு. அந்த நூல் வீட்டுல மணல் பரவிய தட்டுக்கள், தாம்பாளங்கள் காணப்பட்டிருக்கின்றன. அதுலதான் மாணவர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய எழுத்து பயிற்சியை வந்து மேற்கொள்வார்கள். என்ன இப்போ வந்து நாங்க அந்த ஈடு சுடக்குறோம்னு சொல்ற நாள்ல வந்து நீங்க பாத்திருப்பீங்க, பெரும்பாலான இடங்கள்ல அரிசியில வந்து என்ன தட்டுல அரிசி வச்சு அரிசியில்தான் பிள்ளை விரையில பிடிச்சு எழுத்து பழக்குவாங்க. அப்படியான ஒரு நடைமுறை இன்றைக்கு வரைக்கும் பிரிக்குது. இது ஆரம்ப காலங்கள்ல மணல் தட்டுக்கள்ல இவ்வாறு எழுத்து பயிற்சி வந்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சரிதானே? ஓகே, இதுதான் குறுகதிரையில பயன்படுத்தப்பட்ட நூற்கள். என்னென்ன நூற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. நம் பொத்த, மகுல்ல குண, கனதேவி கெல்லா புராதன காலத்துல, பத்தினி கெல்ல, புத்த கஜ்ஜய, என்ன சகஸ் கடைய போன்ற நூல்கள் தான் இந்த குறுகதிரையில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் ஈடு வடிவத்தில் காணப்படக்கூடிய நூல்களாக, ஓலைச்சுவடிகளாக இவைகள் காணப்படுகின்றன. சரிதானே? ஓகே, ஏதா கேள்வி இருக்கா பிள்ளைகள் உங்களுக்கு? எனி க்வெஸ்சன்ஸ், கேள்விகள்? அப்பா சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி கிராமப்புறங்கள்ல இந்த கோயில், சாரி, இந்த குருகதர அல்லது ஊர்ப்பள்ளிகள், சிற்றூர் பள்ளிகள் காணப்பட்டிருக்கும், எப்படி மாணவர்கள் கற்றிருப்பாங்க, ரைட், அவங்களோட ஆடை அமைப்பு எவ்வாறு இருந்திருக்கும், எவ்வாறு கற்பித்தல் செயற்பாடுகள் என்பது இந்த மனக்கண்ணுனால நிறுத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரைட், அப்ப புராதன காலத்துல, மிக முற்பட்ட காலத்துல கூட எங்கள் நாட்டுல கல்வி செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை எங்களால காணக்கூடியதாக இருக்கின்றது. சரிதானே? ஓகே, அப்ப இந்த கோயில் பள்ளிகளை நாங்க பார்க்கக்குள்ள பாருங்க, இடைநிலை கல்வி வழங்கும் நிறுவனங்களாக இவை காணப்படுது. நான் சொன்ன மாதிரி அந்த ஆரம்ப கல்விக்கு மேலதிகமாக இடைநிலை கல்வி வழங்கும் நிறுவனங்களாக இந்த கோயில் பள்ளிகள் காணப்படுது. பண் சிலைகள் நாங்கள் சொல்லுவோம், சின்னத்துல வந்து பண் சிலைகள் தான் குறிப்பாக இந்த இடைநிலை கல்வி வழங்கும் நிறுவனங்களாக காணப்பட்டிருக்கின்றன. இப்ப ஆரம்ப கல்வியை பயின்றவர்கள் தொடர்ந்தும் இடைநிலை கல்வியை கற்க கோயில் பள்ளிகளில் அல்லது துறவியர் மடங்களில் சேர்ந்து கற்றனர். ஆரம்ப கல்வியை பயின்றவர்கள் தொடர்ந்து இடைநிலை கல்வியை கற்க கோயில் பள்ளிகளில் அல்லது பன்சலைகள்ல அல்லது துறவியர் மடங்கள்ல, என்ன அவங்க சங்கிக்க அந்த மடாலயங்கள்ல சேர்ந்து இந்த இடைநிலை கல்வியை கற்றனர். இந்த பள்ளிகளின் கலை திட்டம் ஏட்டு கல்வி பாடங்களையும் தொழிற்கல்வி பாடங்களையும் கொண்டிருந்தன. வித்தியாசமான விஷயம் வந்து இடைநிலை கல்வியில தொழிற்கல்வி, அந்த காலப்பகுதியில் அவங்க நெய்தல் தொழில் அல்லது வளைதல் தொழில் அவ்வாறான தொழில்கள் அவர்கள் ஈடுபடுவதற்கு தேவையான தொழிற்கல்வியையும் இந்த கோயில் பள்ளிகள் வந்து வழங்கி இருந்தன. ஏட்டு கல்வி பாடங்கள் அவங்களோட ஏடுகள்ல புத்தகங்கள் எல்லாம் பார்த்த அந்த புத்தகங்கள்ல இருக்கின்ற கல்வி மேலதிகமாக தொழிற்கல்விகளையும் இந்த கோயில் பள்ளிகள் வழங்கி இருந்தன. கோயில் பள்ளிகளில் சேர்ந்து கற்றவர்களில் அதிகமானவர்கள் துறவிகளாயினர்.
அவங்களுக்கு தான் பிரிவினாக்கள் போறாங்க ரைட். அப்ப எல்லாரும் துறவிகள் ஆகல, பெரும்பாலானவர்கள் துறவிகள் ஆகினர், கூடுதலாக அவங்களுடைய சமயம் சார்ந்த உதவிகள் போதிக்கப்பட்டுச்சு, அதனால அதிகமான துறவிகள் ஆகினர். சிலர் மருத்துவம் சோதிடம் போன்ற உடையங்களையும் உயர்கல்வியை பெற முயன்றனர். பெரும்பாலானவர்கள் வந்து துறவிகள் ஆகுறாங்க, சமயம் சார்ந்த உடையங்களும் போறாங்க. ஒரு சிலருக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு, அதாவது அந்த புராதன மருத்துவம் என்ன அந்த ஆயுர்வேதம் நாங்க சொல்லுவோம், அப்படியான அந்த மருத்துவம் சமயம் சார்ந்த மருத்துவம் பார்க்கறதுக்கும் சோதிடம் போன்ற விடயங்கள் பார்க்கறதுக்கும் அவங்க உயர்கல்வி பெற முனைந்தனர். இந்த கோயில் பள்ளிகள்ல சமய போதனை அல்லது பௌத்த போதனை மிக முக்கியமானதாக காணப்படுத்தது. சமயத்தோடு இணைந்த வகையிலதான் இந்த உயர்நிலை கல்வி வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுனால விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாலி சமஸ்கிருதம் போன்ற மொழி பாடங்களும் ஓவியம் சிற்பம் போன்ற நுண்கலை பாடங்களும் இங்கு போதிக்கப்பட்டது. பாலி சமஸ்கிருதம் போன்ற மொழி பாடங்களும் ஓவியம் சிற்பம் போன்ற நுண்கலை பாடங்களும் இங்கு போதிக்கப்பட்டன. மருத்துவம் சோதிடம் போன்ற உயர் தொழில் பாடங்களும் இப்பள்ளிகளில் முக்கியத்துவம் பெற்றன. இதுல இந்த சுற்றுலாக்கள் தான் அவங்க பிரிவினாக்களை சேர்ந்து மருத்துவத்தை சுதந்திரத்தை கற்றுக்கிறதுக்கு போறாங்க. அப்ப இங்க இன்னொருக்கு மருத்துவ சோதனை அடிப்படையான விடயங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. கோயில் பள்ளிகளில் பௌத்த துறவிகளை ஆசிரியர்களாக கடமையாக்கினர். பன்சலைகள்ல பௌத்த துறவிகள் தான் ஆசிரியர்களாக கடமையாகி இருக்கிறாங்க. இப்பள்ளிகளின் பராமரிப்பு செலவுகள் மன்னர்களால் வழங்கப்பட்ட மானிய நிலம் நன்கொடைகள் போன்றவற்றின் மூலம் புறப்பட்டிருக்கிறது. அங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆரம்பகால கல்வியில தாக்கம் செலுத்திய காரணங்கள்ல மன்னர்களுடைய ஆதரவும் ஒரு முக்கியமான காரணம். மன்னர்கள் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் இந்த கோயில்களுக்கு வந்து நிலங்கள் வழங்கி இருக்கிறாங்க. அப்ப நிலங்கள்ல கிடைக்கின்ற வருமானங்கள் மற்றும் விளைச்சல்களுக்குண்டாக அந்த கோயில்கள் வந்து தங்களை பராமரித்து கொண்டதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. ஆக இந்த கல்வி செயற்பாடு முன்னெடுக்கிறதுக்கு இந்த நிதி உதவிகள் வழங்கப்படுது, மானிய உதவிகள் மற்றும் நன்கொடைகள் வந்து பக்கபலமாக இருந்து இருக்கிறது. சிதனே ஓகே. மகளத்துடைய நாங்கள் பார்த்த முடியுங்களுடைய ஒரு ரிவிஷனுக்கு வருவோம். அப்ப இலங்கையுடைய பண்டைய கல்வி முறையில தாக்கம் செலுத்திய காரணங்களை பத்தி நாங்க இந்த பாடத்துல கற்றிருக்கிறோம். அதுல மிக முக்கியமான விடயங்களாக ஆரியர்கள் வருக, பௌத்த சமயத்துல செல்வாக்கு, மன்னர்களுடைய ஆதிக்கமும் ஆதரவும், இந்து சமயத்துல செல்வாக்கு மற்றும் குல வேறுபாடு, பொருளாதார நிலை, கற்பித்தல் முறை மற்றும் கற்பித்தல் சாதனங்கள் போன்றவை வந்து இலங்கை பண்டைய கல்வி முறையில செல்வாக்கு செலுத்தக்கூடிய முக்கிய காரணங்களாக காணப்பட்டது. நாங்க முதலாவதாக பார்த்தோம். அடுத்ததாக இலங்கையினுடைய பௌத்த கல்வியை அடிப்படையாக கொண்டும் கல்வியுடைய கட்டமைப்பை நாங்க பார்த்திருக்கிறோம். அதுல மூன்று முக்கியமாக தெளிவாக தெரியக்கூடிய நிறுவனங்கள் காணப்பட்டிருக்கிறது. அதுல கிராம பாடசாலை அல்ல சிற்றூர் பள்ளி முதலாவது நிறுவனம், இது ஒரு ஆரம்ப கல்வியை வழங்கிய நிறுவனம் சொல்லியும், இரண்டாவது நிறுவனம் கோயில் பள்ளிகள் அல்லது பன்சரங்கள் இடைநிலை கல்வியை வழங்கிய நிறுவனங்களும், மூன்றாவதாக உயர்நிலை கல்வி வழங்கிய பிரிவிய நாக்கடைங்கிற நிறுவனங்களும் காணப்படும் என்பதை பார்த்திருக்கிறோம். இதுல கிராம பாடசாலைகள் அல்லது சிற்றூர் பள்ளிகள் சொல்லப்படுறது ஆரம்ப கல்வியை வழங்கிய நிறுவனம். குறுங்கதிரை அழைக்கப்படுவதால குருகுலம் கூடாக இது காணப்பட்டிருக்கிறது. இங்கு வந்து வாய்மொழி மூலமான கல்வி மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு எழுத்து வாசிப்பு போன்ற அடிப்படை கல்வி மாத்திரம் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மரணமிடக்கூடியவர்களாகவும் பொருள் அறியாது மரணமிடக்கூடிய ஒரு கற்பிதல் செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறது. இங்கு ஒடுக்கம் மாணவனுடைய கட்டுப்பாடு, ஒடுக்கமும் கட்டுப்பாடு மாநிலத்துல கண்டிப்பாக பேணப்பட்டிருக்கிறது. அடுத்தது இங்கு நாங்கள் கற்பித்தலுக்காக பயன்படுத்திய விடயங்களாக மணல் தட்டுகளையும் தாம்பாளங்களையும் வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இங்கு அதிகமான
நூல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க அந்த ஆசிரியர் பயன்படுத்துறதுக்கு அந்த நூல்கள் என்னென்ன நாங்கள் இது கூட நாங்கள் பார்த்துருக்கின்றோம். என்ன நம்பொத்த மகுல்ல குண கணதேவிக்கெல்லாம் பத்தினிக்கெல்ல புத்த கஜ்ஜிய சக்கஸ் கடைய போன்ற நூல்கள் ஏடுகளில் காணப்பட்ட முறைங்கிறதால் அந்த குருக்கள் வந்து இங்க கற்பித்திருக்கின்றார்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரைட். அடுத்ததாக இடைநிலை கல்வியை பற்றி பார்த்துருந்தாங்க. இடைநிலை கல்வி நாங்கள் கோயில் பள்ளிகள் கண் சிலைகள் சொல்லுவோம். இங்க வந்து இடைநிலை கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப கல்வியை வழங்கிய மாணவர்களுக்கு தான் இந்த இடைநிலை கல்வி வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் வந்து துறவியர் மடங்கள்ல அல்லது கோயில் பள்ளிகள்ல சேர்ந்து தங்கி இருந்து இடைநிலை கல்வி பெற்றிருக்கிறார்கள். இங்க ரெண்டு வகையான கலை திட்டம் வேட்டு கல்வி அவர்களுடைய புத்திர கல்வி அல்லது வேட்டு கல்வியோட சேர்ந்து நுண்கலை பாடங்களும் தொழில் கல்வியோடு தொடர்பான நுண்கலை பாடங்களும் இங்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு அதிகமானவர்கள் துறவிகளாக மாறியிருக்கிறார்கள். இங்கு கற்றவர்கள் அதிகமாக துறவிகளாக மாறியிருக்கிறார்கள். ஒரு சிலர் வந்து மருத்துவம் மற்றும் சோதிடம் போன்ற வேறு வகையான தொழில்களை பெறுவதற்காக உயர்கல்வியை பெற நாடியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த கோயில் பள்ளிகள் வந்து சமய போதனை பௌத்த சமய போதனையெல்லாம் முக்கியமான இடமாக காணப்பட்டிருக்கிறது. பாலி சமஸ்கிருதம் போன்ற மொழி பாடங்களும் ஓவியம் சிற்பம் போன்ற நுண்கலை பாடங்களும் இங்கு போதிக்கப்பட்டிருக்கின்றன. மருத்துவம் அல்லது சோதிடம் பார்க்கறது போன்ற அந்த உயர் தொழில் பாடங்களும் இப்பள்ளிகள்ல முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. ரைட். அடுத்து நாங்கள் பார்த்தோம் இந்த பள்ளிகள்ல ஆசிரியர்களாக துறவிகளாக காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பள்ளிகளை பராமரிப்பதற்கான செலவுகள் வந்து மன்னர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தோட தனவந்தர்கள் வந்து வழங்குகிற நன்கொடைகள் மூலமாகவும் இந்த கோயில் பள்ளிகள் தங்களுடைய செயற்பாடுகளை சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்துருக்கோம். சரிதானே? ஓகே. அப்ப நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இதோட நாங்கள் இந்திய கிளாஸ் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரோம். நாங்கள் இன்ஷால்லா அடுத்த மாதம் சந்திக்கின்ற போது இந்த உயர்கல்வியை வழங்குகின்ற பிரிவினர்கள் பற்றி மற்றும் இலங்கையுடைய கல்வியில் காணப்படுற இந்து சமய கல்வி இஸ்லாமிய சமய கல்வி போன்ற விஷயங்களை நாங்கள் இன்னொரு தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். சரிதானே? ஓகே. இந்த கிளாஸ் நாங்க பார்த்தது ஏதாவது விஷயம் திரும்ப உங்களுக்கும் ரிவிஷன் பார்க்க வேணுமா, ஏதாவது சொல்ல வேணுமா பிள்ளை? இல்ல சார், உங்க மேடம் எங்களுக்கு அந்த எக்ஸாம் பேப்பர் மாதிரி செஞ்சீங்க, அந்த பேப்பர் போடணுமா குரூப்ல? ஓகே ஓகே, நான் அதுல போடுவேன். நான் இப்ப குரூப்ல என்ன வந்து அட்மின் ஆக்க இல்ல, குரூப்ல எட் பண்ணிருக்காங்க. இப்ப நான் பேசிட்டு நாங்க இன்னைக்கு பார்த்த இந்த ஸ்லைடு நேற்றைய ஸ்லைடு நாங்க இன்னைக்கு நான் போட பார்ப்பேன். இந்த பழைய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நான் போட்டுக்கொள்ளேன். உடனே இருந்த எல்லோருக்கும் நன்றிகளை கூறி நான் இந்த கிளாஸ் நன்றி கொண்டு வரேன். இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ் ஒன்று சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், குட் நைட். So, so.